إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்புக்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முறைப்படி வரவேற்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் அமைதி உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய பேச்சை துவக்கம் செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா என்னை பார்க்கும் பொழுது சில பேர் இஸ்லாம் இவர் வந்து அரபி கெட்டப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு என்னுடைய பூர்வீகம் பார்க்க போனா என்னுடைய பாட்டனார்கள் எல்லாம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அதில் திருச்செந்தூர் பக்கம் அதுலேயும் ஒரு சின்ன கிராமம் பேர் வந்து காயாமொழின்னு சொல்லிட்டு ஆதித்தனார் வந்து பிறந்த ஊர்னு சொல்லப்பட்டது அதனால அந்த ஒரு பெருமை எங்கள் ஊருக்கு உண்டு அதை தவிர்க்க எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பார்க்க போனால் நாலு தெரு தான் இருக்கும் அதாவது நாலு தெரு தான் முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடம் வந்து முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடம் வந்து நாலு தெருவாக இருக்கும் அதே போல் மற்ற சமுதாயத்து மக்கள்லாம் அவங்களும் ஒரு தனியாக வந்து ஒரு நாலு தெருவில் இருப்பாங்க அது பிறகு இன்னொரு சமுதாயம் வந்து அவங்க ஒரு நாலு தெருவாக இருப்பாங்க அதாவது நம்ம எல்லாரும் சொல்கிறோம் நம்மெல்லாம் ஒன்று நம்மெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து ஒவ்வொரு மதத்தினர்கள் வந்து தனித்தனி ஏரியாவில் வாழ்கிறாங்க அது நல்லதா கெட்டதான்றது அப்புறம் நம்ம பேசலாம் ஆனால் மக்கள் வந்து இன்னும் இணைவதற்கு தயாரான மனப்பக்கம் இல்லை பெரும்பாலும் மக்களுக்கு படித்தவர்களுக்கு தெரியும் நம்முடைய பூர்வீகம் ஒன்று தான் சொல்லிட்டு எனக்கு முன்பு பேசிய ஒரு அருமையான நம்ம பேராசிரியர் நல்ல அருமையா வந்து சில விஷயங்கள் நல்ல அருமையா சொன்னாங்க ஒரு காலத்துல எல்லாம் வந்து நம்ம எல்லாம் வந்து வேற ஒரு மதத்துல இருந்துதான் நாங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து தேர்ந்தெடுத்தோம் என்னுடைய முன்னோர்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து நான் பேசக்கூடிய மொழி தமிழா தான் இருக்கு எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு அரபி மொழி பேச வராது எங்க வீட்டுல வந்து உருது மொழி பேச வராது இன்னும் சொல்லப்போனா நான் கர்நாடகாவில் இருக்கேன் இன்றைக்கு வந்து கன்னடா பேசுவோம் ஏன்னு சொல்லப்போனா அங்கே இருக்கும் பொழுது நாங்கள் வந்து டென்த் வர்க்கவுட் கம்பல்சரியாக வந்து கர்நாடகாவில் கன்னடா கற்றுக்கணும் இன்னும் நீங்கள் வந்து ஹிஸ்டரி பார்க்க போனால் நம்மெல்லாம் பெருமைப்படுவோம் மாஷா அல்லாஹ் உலகத்திலே ரொம்ப பழமையான ஒரு மொழி எதுன்னு கேட்டால் அது தமிழ்ண்டு வெள்ளையன்னு சொல்கிறோம் வெள்ளக்காரன் சொல்கிறோம் உலகத்திலே மிக பழமையான ஒரு மொழி அது தமிழ் இன்றைய திராவிட கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு மலையாளம் கன்னடா மற்றும் இன்றைய தமிழ் எல்லாம் சேர்ந்து தமிழ் தான் அந்த தமிழ் இன்னைக்கு சொல்றாங்க ரொம்ப நெருக்கமாக அன்றைய காலத்து பழமையான தமிழ் பேசக்கூடிய வந்து மலையாளத்தான் என்ன பெருமை எடுக்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தான் நம்ம எல்லாம் வந்து எல்லா எங்கேயாவது நமக்கு வந்து ஒரு பெருமை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு முன்பு மிக அருமையாக ஷேக் அப்துல்லா ஃபிர்தோசி ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து வைத்தார்கள் மாஷாலா பாரகல்லா ஃபீக் குர்ஆனுடைய வசனம் வந்து மிக அருமையாக சொல்லியது யா ஐயுஹன்னாஸ் إِنَّا خَلَقْنَاكُمْ مِنْ ذَكَرٍ وَأُنْثَى وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِنْدَ اللَّهِ أَتْقَاكُمْ إِنَّ اللَّهَ عَلِيمٌ خَبِيرٌ ஓ மனிதர்களே இறைவன் சொல்கின்றான் ஓ முஸ்லிம்களே சொல்லவில்லை யா அய்யுஹ அன்னாஸ் அன்னாஸ் என்றால் மனித குலம் குர்ஆனுடைய வசனத்துக்கு ஓடிங்க
அங்க வந்து முஸ்லிம்களே என்று சொல்லவில்லை, மூமின்களே என்று சொல்லவில்லை. யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்தா, ஓ மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்தான் நாங்கள் படைத்தோம். உங்களை வேறு வேறு கோத்திரமாக கூட்டங்களாக நாங்கள் படைத்தோம். ஏன்? உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. ஒரு சைனாக்கு போனா, ஓ இவர்கள் சைனீஸ், இவருடைய பாஷை இப்படிதான் இருக்கும். அதே போல நம்ம வந்து அமெரிக்கா போனா, இவர்கள் வெள்ளையர்கள், இவர்கள் பேசக்கூடியது இங்கிலீஷ், இவர்களுடைய கலாச்சாரம் இப்படிதான் இருக்கும். ஒருவர் ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. இப்ப நான் பார்க்க போனா ஒரு பிளேசர் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் மேன் ஸ்டைலு, டர்பன் கேட்டிருக்கேன் இது வந்து மிடில் ஈஸ்ட் ஸ்டைலு. அதே போல வந்து ஒவ்வொரு நம்ம மொழி பேசுறது வந்து தமிழ், நம்ம நாட்டு ஒரு மொழி பேசுறேன். எல்லா கலாச்சாரமும் நல்ல கலாச்சாரம் தானே? எந்த கலாச்சாரமும் கெட்ட கலாச்சாரம் என்பது கிடையாது. யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கூட்டங்களாக படைத்திருக்கிறோம். சிலர் பேண்ட் போடுவாங்க, சிலர் ஷர்ட் போடுவாங்க, சிலர் வேட்டி கட்டுவாங்க, சிலர் பிளேசர் போடுவாங்க, சூட் போடுவாங்க, தோப்பு போடுவாங்க, டர்பன் கட்டுவாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எந்த கலாச்சாரமும் மோசமான கலாச்சாரம் கிடையாது. இன்னா கலக்கனாக்கும் இந்த கரிம உம்சா வஜஅல்னாக்கும் ஷுஉபாவ வகபாயில லிதஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் கபீர். உங்களில் வெள்ளையர்கள் உண்டு, உங்களில் கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள், உங்களில் ஜாப்பனீஸ் கரங்கள பார்த்தா எல்லோ ஸ்கின் சொல்றாங்க, உங்களில் நெட்டையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள், குட்டையாக இருக்கக்கூடியவர்கள், பல கூட்டங்கள் பல விதமான மக்கள் இறைவன் படைத்திருக்கிறான். உங்களில் சிறந்தவர் யார் என்றால், இறை அச்சத்தினுடன் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர் தான் மிக சிறந்தவர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வெள்ளையன் வந்து கருப்பனை விட சிறந்தவன் கிடையாது, ஒரு கருப்பர் வந்து வெள்ளையனை விட சிறந்தவரும் கிடையாது, ஒரு அரபி மொழி பேசக்கூடியவர் அஜமியை விட சிறந்தவர் கிடையாது, ஒரு அஜமி அரபி மொழி தெரியாதவர் ஒரு அரபியை விட சிறந்தவர் கிடையாது. உங்களில் சிறந்தவர் யார் என்றால், இறையச்சத்தை கொண்டு நற்காரியங்கள் செய்யக்கூடியவர். முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு முஸ்லிம்னா யாரு, ஒரு முஸ்லிம் பேர்னா என்ன? நம்ம பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னோம், முஸ்லிம் பேரை பத்தி நம்ம வந்து ஒரு வார்த்தை பேசுவோம். அவர் பேர் வந்து அப்துல்லா அப்படின்னு இருக்கலாம், அப்துல்லா அவர் பேர் வந்து என்ன ஆயிடுச்சு, முஸ்லிம் பேர் நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். அபு லஹப், அபு தாலிப், இதெல்லாம் வந்து அரபி பேர், இவரெல்லாம் முஸ்லீம் பேர் அப்படின்னு நம்ம முடிவு வரலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், ராஜா அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு ஒரு நபர் முஸ்லீமாக இருக்கலாம், பீட்டர் என்ற பெயரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் முஸ்லீமாக இருக்கலாம், ஜோசப் என்ற பெயரை வச்சுக்கிட்டு அவர் முஸ்லீமாக இருக்கலாம், ஆனா அப்துல்லான் ஒரு பெயரை வச்சுக்கிட்டு அவர் முஸ்லீம் இல்லாம கூட ஆகலாம். Not by the Arabic name, Arabic பேரை வச்சுட்டாப்ல அவர் முஸ்லீம்னு முடிவுக்கு வந்துட முடியாது. முஸ்லீம்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போனா, அதுக்கு குரானும் நபிமொழியும் சில வழிகாட்டுதல் காண்பிது. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கர்நாடகாவில் இருக்கும்போது நான் வந்து வெரி ஓபன் மைண்டட் பர்சன், நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன், என்னுடைய பெற்றோர்களிடம் நான் கேள்வி கேட்டவன். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலலாம் வந்து பியர், ஆல்கஹால், சோஷியல் கல்ச்சர், சோஷியல் ட்ரிங்க், ஏன்னா நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் வாழக்கூடிய இடத்துல தான் நம்ம வாழ்ந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டுங்க கூப்பிடுவாங்க, வாங்க பர்த்டே பார்ட்டி ஒரு கெட் டுகெதர்னு சொல்லிட்டு, அங்கே வந்து தகப்பன் வந்து பியர் கொடுப்பாரு, பசங்களும் ட்ரிங்க் அடிப்பாங்க, என்கிட்ட கொடுக்கும்போது நான் வந்து பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன், எங்கள் அப்பா கிட்ட போய் கேள்வி கேட்பேன், அப்பா நம்ம ஏன் வந்து பியர் குடிக்கக்கூடாது? அப்போ என்னுடைய தகப்பன் மை டேட் சொல்லுவாங்க, அது ஹராம், தடை செய்யப்பட்டது. எனக்கு அது விளங்கவே இல்லை, காலகட்டத்தில் கூட என் பிராமின்ஸ் அதிகமாக, நான் ஒரு வீட்டில் வந்து அதிகமாக லஞ்சோ பிரேக்ஃபாஸ்டோ டின்னரோ அதிகமாக சாப்பிட்டு போனா அது பிராமின் வீட்டில் தான். இன்றைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு நியூசிலாண்டு வருவாப்ல, என் ஃப்ரெண்டு சுனில் பராஷ் பிராமண பக்கா, அவர் வந்துட்டாப்புல எனக்கு ஃபோன் கால் வரும், நான் அவர் வீட்டுக்கு போவேன், அங்கே தோசை ரெடி ஆகும், அங்கே வெஜிடேரியன் ஃபுட் ரெடி ஆகும், அப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வெளியே போவோம், வெளியே போகும்போது அவன் சொல்லுவான், ஏ எனக்கு நான் வெஜிடேரியன் பிரியாணி வேணும்னு சொல்லுவான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் வீட்டுக்கு போனா நான் வெஜிடேரியன் ஆயிடுறேன்,
எங்க வீட்டுக்கு வந்தா அவன் நான் வெஜிடேரியன் ஆயிடுவான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல வளர்ந்தவன் தான் நான். நான் வந்து ஏன் சொல்ல போனா பெரும்பாலும் மக்கள் டியூட்டர்டா இருப்பாங்க, இன்டாக்ட்ரினேட்டட். அதாவது ஒரு மதரசால படிக்கக்கூடிய பையனுக்கு மதரசால என்ன சொல்லுதோ அதான் உலகம். ஒரு செமினரியில படிக்கக்கூடியவனுக்கு வந்து அந்த செமினரியில என்ன சொல்லுதோ அதான் உலகம். ஒரு குருகுல்ல படிக்கக்கூடியவனுக்கு அந்த குருகுல்ல என்ன சொல்லுதோ அதான் உலகம். ஏன் நான் அப்படி கிடையாது. நான் அந்த உலகத்தை விட்டு தாண்டி அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடியவன். அப்படி பல விஷயங்களை பார்த்து அனுபவித்து இங்க உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பார்க்கும்பொழுது இது ஒரு தாடி வச்சிருக்காரு பாய் அப்படின்னு. இதே பாய் மாதிரி இருக்கக்கூடிய நான் ஒரு காலத்துல வந்து ஜிம்முக்கு போய்கிட்டு டைட் ட்ரெஸ் பைக் டோட்டலி ஃபேஷனபிளா வாழ்ந்த ஒரு நபர். இதுதான் உங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய எடுத்து வச்சுட்டு முன்னாடி கொண்டு வர போறேன் நான். என்ன இது இப்படிப்பட்ட ஒரு ஆள் என்றாரு, ஒரு காலத்துல அப்படி இருந்தா இப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். இன்னும் சொல்லப்போனா ரன்னர்ஸ் அப் ஆஃப் மிஸ் இந்தியா கரிஷ்மா ராவ் அப்புறம் ஸ்ரீகுபா முரளி அவங்க கூட நான் ராம்ப்ல நடந்திருக்கேன் ஆஸ் அ மாடல் 6 feet 3 inches broad and I'm on the rack. உங்களுக்கு கேள்வி வரணும், இன்னைக்கு அரபி மொழியில எங்கெல்லாம் நீங்க கத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. 96ல குரான் எடுத்து படிக்கிறேன், 97ல வந்து 98ல வந்து எனக்கு காப்பி டிரான்ஸ்லேஷன்ல வருது, இங்கிலீஷ்ல நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜ், ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜ் தான். மொத்தமே அரௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சேர்த்து அதுல இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 pages இருக்கும். அப்துல்லா யூசுப் அலி இங்கிலீஷ்னுடைய டிரான்ஸ்லேஷன் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ். கிட்டத்தட்ட 2 வருஷத்துல அந்த புக்கை எடுத்து படிச்சு முடிச்சேன். முடிச்சிட்ட பிறகு எனக்கு வேற மாதிரி சிந்தனைகள் ஆரம்பிச்சிச்சு. அந்த புக்கை எடுத்து படிச்ச பிறகு தான் என்னோட சிந்தனையே மாறிடுச்சு. என்னுடைய பெற்றோர்களிடம் நான் கேள்வி கேட்டேன், அப்பா நீ சொல்லக்கூடிய ஒரு மதம் அது வேறையாக இருக்கிறது. என்னுடைய தாயாரிடம் நான் பேசினேன், நீங்கள் கற்றுக் கொடுத்த மார்க்கம் வேறையாக இருக்கிறது, குர்ஆன் வேறே சொல்கிறது. என்னுடைய ஊர் மக்களிடம் நான் பேசினேன், நீங்க சொல்லக்கூடிய மதம் வேறையாக இருக்கிறது, குர்ஆன் வேறே சொல்லுகிறது. அல்லாஹு அக்பர். அப்ப அது குர்ஆன் என்னதா சொல்லுது அப்படின்றது நம்ம பார்க்க போனா, அதுக்கு முன்னாடி ஒரு முன் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கணும். இங்க பாருங்க, நாலேஜுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குங்க, ஒத்துக்கிட்டு தான். பட்டதாரி என்பவர் பட்டம் கிடைக்கும், அவருக்கு நல்ல படிப்பாரு, பெரிய மேதாவின்னு பேர் வரும். ஆனா அறிவாளின்றது வேற, பட்டதாரி வேற, அறிவாளின்றது வேற. அதுக்கு என்ன உதாரணம்னா, பட்டதாரிக்கு நல்லா தெரியும் நாம வந்து கிரீன் சிக்னல் வந்தாதான் வண்டியை ஓட்டணும், ரெட் சிக்னல் வந்தா நான் வண்டியை நிப்பாட்டணும். இவர் பட்டதாரி. அறிவாளி என்ன பண்ணுவான், அந்த ரூல் பிரகாரம் அவன் வந்து செயல்படுத்துவான். இந்த பட்டதாரி அறிவாளியும் ரெண்டும் ஒரே ஆகாது. பட்டதாரி ஒரு நேரம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டான் ரூல்ஸ், ரெட் சிக்னல்லே வந்து வண்டி எட்டு ஓட்டிடுவாப்ல. அவர் வெறும் பட்டதாரி, அவர் எவ்வளவுதான் படிச்சாலும் வந்து அவர் அறிவாளி கிடையாது. அங்க எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகும். அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அவர் நல்லா படிச்சிருக்காரு, அவர் நல்லா விளங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து சிகரெட்ல வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து கேன்சர் காஸ் பண்ணும், இது சாப்பிடாதீங்க, அதுன்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அவர் படித்த ஒரு பட்டதாரியாவே இருப்பாரு. ஆனா சிகரெட் அப்படியே கொண்டாடி ஆச்சரியமா இருக்கும். ஒரு காலேஜுக்கு நான் போனேன், அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஒரு கால் வலது பக்கம் ஒரு கால் இடது பக்கம் வச்சுட்டு அந்த காலேஜோட வாசல்ல இருந்துட்டு சிகரெட் அடிக்கிறாருங்க. அவரும் ஒரு படிச்ச ஒரு பட்டதாரி. ஆனா அவர் செய்யக்கூடிய அந்த செயலை பார்க்கும்போது அவர் அறிவாளியே தெரியல. அவர் என்ன கத்து கொடுத்துருக்காரு அந்த இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, என்ன கத்து கொடுக்குறாரு. இதுல என்ன ஆயிட்டுருக்குன்னா, நம்மளுக்கு வந்து அறிவுக்கும் ஆசைக்கும் நடுவில் ஒரு போராட்டம் நடக்கு. எல்லா விஷயத்திலும் பாருங்க, ஆல்கஹால் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லப்படுது. ஆல்கஹால் தவறு தானே, இங்க கூட வந்து டாஸ்மாக் விற்கிறாங்க, எல்லாரும் வந்து போராட்டம் செய்யறாங்க, பொது மக்கள் போராட்டம் செய்யறாங்க, எங்களுக்கு டாஸ்மாக் வேணாம்னு சொல்லிட்டு. எல்லாம் படித்தவர்களும் தெரியும் இது உடம்புக்கு கேடுன்னு சொல்லிட்டு. படித்த பட்டதாரிகள் எல்லாரும் வந்து டாக்ஸ் வசூல் பண்றாங்க. ஆனா அறிவாளி யாரு, படிக்காத ரோட்ல இருந்துகிட்டு அவங்க போராட்டம் செய்யறாங்க, அவன் தான் அறிவாளி. சில நேரங்கள்ல அப்படி சொல்றேன், ஆனா எவ்வளவு பட்டதாரிகளும் அறிவாளிகளும் இருக்காங்க இல்லையா. ஆக இன்றைய தலைப்பு நம்ம பேசும் பொழுது, நாம பட்டதாரியா இருக்க ஆசைப்படுறோமா, அறிவாளியா இருக்க ஆசைப்படுறோமா,
தெரிஞ்ச விஷயத்துல எது நல்லதோ அதை ஏற்றுக்கொண்டு அதை அமல்படுத்துவது, அந்த நோக்கம் இருக்கணும். இல்லைன்னா எத்தனையோ பேர் எம்ஏ டிகிரி பிஹெச்டி எல்லாம் வாங்கி போலாம், எல்லாமே வாங்கலாம், பட் யூ ஹாவ் டு அப்ளை பேஸ்ட் ஆன் வாட் யூ நோ, தட் மேக்ஸ் யூ த ஸ்பெஷல் கேட்டகரி. அதுதான் சிறந்தது. யூ ஹாவ் டு பி இன்டெலிஜென்ட். எதுவும் தெரிஞ்சிட்ட பிறகு அதை நாம் அமல்படுத்தவில்லை என்றால் அப்ப இன்டெலிஜென்ஸுக்கு இடமே இல்லை. இன்றைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஏன் முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ் இருக்கும், வி ஆர் அட் தி கிராஸ் ரோட்ஸ். எந்த சைடு போகணும்னு கூட தெரியாத அளவுக்கு மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. அங்க பார்த்தா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதின்றான், குழப்பங்கள் உண்டாவது. இங்க பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, ஏ என்னடா முஸ்லீம் நேத்தோரிட்டி வேற மாதிரி வித்தியாசம் ஆயிட்டாருங்க, டிவில நியூஸ்ல பயங்கரமா இருக்காங்க, தாடி வச்சு தலப்பா கட்டினா ஒசாம பின் லேடன்றான், இப்படி கூட பேர் நம்மளுக்கு வருது. நான் வந்து ஒரு சில இடத்துல போயிருப்பேன், அங்க வந்து தலப்பா கட்டிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் போனா ஏ பின் லேடன் பாடுறான்னு வாங்க. எனக்கு அது தப்பாவே கூடாது, ஏ வாங்க பின் லேடன் நானே, நான் தமிழ் பேசுறப்பா, நானும் வந்து பின் லேடன் கிடையாது, நான் அரபுல இருந்து வரல அப்படின்னு சொல்லி புரிய வேண்டியிருக்கு. நான் அதை ஜோக்கா எடுத்துருப்பேன், நான் கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன, ஐ எம் நாட் பின் லேடன் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்னன்னா நாங்க தான் காரணம். யாருங்க காரணம்? ஐ ஃப்ரம் தி கம்யூனிட்டி ஆஃப் முஸ்லிம் கம்யூனிட்டி, வி ஆர் தி காஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். நாங்க தான் ப்ராப்ளம், நாங்களே ப்ராப்ளம் உருவாக்கிட்டு நாங்களே அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு விளக்கத்தையும் கொடுத்து வந்திருக்கோம். சொல்றது விஷயம் நானும் டீப்பா டாபிக் உள்ள போல, இதெல்லாம் ஒன்லி அஸ்திவாரம் தான். ஐ அம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி டாபிக். டாபிக் போவோம் இன்ஷால்லா. ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் வந்து குரான் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க மாஷா அல்லாத்துல, உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும் மாஷா அல்ல. நல்லா அருமையாக பேசினாங்க, முன்பு பேசினவர் கூட எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு மாஷா அல்லா நல்லா பேசினாங்க. ஆனால் இதே சமுதாயம் நான் சொல்கிறேங்க, 1800 நூற்றாண்டுகளில் அப்போ வந்து உஸ்மானி கிலாஃபா இருக்கக்கூடிய நேரம், உஸ்மானி கிலாஃபா இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து நெப்போலியன் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பிரிண்டிங் டெக்னாலஜி வளர்ச்சி அடைந்த ஒரு காலம். அப்போ வந்து கிறிஸ்துவர்கள் அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து எல்லாம் புக்ஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க, எத்தனையோ மில்லியன் கணக்கான புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து உஸ்மானி ஹிலாஃபத் முஸ்லீம் ஆட்சி ஒரு ஃபத்வா கொடுக்குதுங்க, என்னன்னு சொல்லிட்டு, யார் குரானை வந்து பிரிண்ட் பண்ணுவீங்களோ உங்களுக்கு மரண தண்டனை. எப்படி? குரானை நீங்கள் பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு மரண தண்டனை. ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்க எந்த மொழியிலும் பிரிண்ட் பண்ணணுமே உங்களுக்கு மரண தண்டனை. நீங்க வந்து பிரிண்டிங் மெஷினை வந்து உங்க ஊர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை. இப்படியும் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய பெரியவர்கள் கொடுத்த ஃபத்வாக்கள்னால எங்க சமுதாயம் வந்து இங்கிலீஷ் மொழியே ஹராம்னு சொன்ன ஒரு காலம் உண்டு. இங்கிலீஷ் மொழியை நீ கத்துக்க கூடாது, வெள்ளையன் பேசக்கூடிய மொழியை நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தீவிரம். அதை நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அவங்க வந்து அதை வந்து நியாயப்படுத்தலாம், இன்றைக்கும் அதை நியாயப்படுத்தணும் ஒரு எண்ணத்தை கூட நான் பேசலாம், ஆனால் அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு தீவிரம். அந்த ஒரு தீவிரத்தின் காரணமாக இன்றைக்கு நாம் இந்த சமுதாயத்தில் இருக்குங்க. டிவியில வந்து ராமாயணம் பார்த்துருப்பீங்க மாஷா அல்லாஹ், மகாபாரதத்தை பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன் மகாபாரதத்தை பார்த்துருக்கேன், ராமாயணம் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன கார்ட்டூன்ல கூட பீம் என்ற பேர்ல ப்ரோக்ராம் வருது. நான் கேட்கிறேன், ஜீசஸ் பத்தி புக் வருது, எல்லாமே வருது. ஆனா நம்ம சமுதாயத்து மக்கள் வந்து கார்ட்டூன்ல ஆகட்டும் இல்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் ஆகட்டும் இஸ்லாமை பத்தி எடுத்து வைக்கிறது ஏதாவது முயற்சி எடுத்தோமா? வரும் நோ மணி நேரத்துல அந்த 4 மணி 4:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராம் தான் நாங்க பெரிய ஒரு முயற்சி எடுத்து நாங்க பண்ணிட்டு வரோம். அதுல வந்து ஒரு ஜமாத்து 100 ஜமாத்து வந்து குறை காண்றது தான் எங்களுடைய வேலை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலக அளவில் இந்த குழப்பங்கள் இருக்குது. ஆனா இந்த குழப்பத்தை தீர்வு காணுவது எப்படி? How do we find a solution in this kind of situation? எனக்கு மிக அருமையான படித்தவர்கள் மிக அருமையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க, உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்கு. உங்களை நாங்கள் கூப்பிடுறதால் நீங்க வரவ போதில்ல, எங்களை நீங்க கூப்பிடுறதால் நாங்க வரவ போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நடுவில் அன்றைய காலத்தில் மக்கா வாசிகளுக்கு நடுவில் போய் சொல்லுறாங்க, என்ன அர்த்தம் அரபி? கூலுனா சொல்லுங்கள், சொல்லுங்கள் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணக்கத்துக்கு தகுதியானவன் ஏக இறைவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. இதுதான் கூலு லாயிலாக இல்லல்லா, வணக்கத்துக்கு தகுதியானவன் ஏக இறைவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. கூலு லாயிலாக இல்லல்லா, துஃப்ளிஹு, வெற்றி பெறுங்கள். எப்படி இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லி நீங்கள் வெற்றி பெறுங்கள் இப்படின்னு சொல்லிட்ட பிறகு மக்காவாசிங்க என்ன பண்ணாங்க, கல்லை தூக்கி எறிஞ்சாங்க, மூஞ்சில துப்புனாங்க, மண்ணை தூக்கி வீசினாங்க. யார் மூஞ்சில? முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல கூட முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கும் தீனுக்கும் வலியது, உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்கு. இதுல விஷயம் என்னன்னா, இருக்கிற விஷயத்த சொல்லணும், ஆனா யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. லா இக்ரஹ ஃபித்தின் தத்த பையன ருஷ்து மினல் கை, மார்க்கத்தில் யாரையும் பலவந்தப்படுத்தக்கூடாது, யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் ட்ரூத் ஸ்டாண்ட்ஸ் கிளியர் ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட், உண்மை வந்து பொய்யிலிருந்து தெளிவாக பிரிந்து இருக்கும். சரி, இப்போ நம்ம டாபிக் நுழைய போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள தொடர்புகள் என்ன? நான் வந்து ஒற்றுமைன்னு பேச வரல, வேற்றுமைன்னு பேசவில்லை, ஆனா தொடர்புகள் தான் என்ன, அதை தான் நம்ம விளங்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க விளங்கிறீங்களா? ஒற்றுமைன்னு கூட பேச வரல, வேற்றுமைன்னு பேச வரல, தொடர்புகள் என்ன? சோ நான் வந்து லேட்டஸ்ட் ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்போம். இந்த வேர்ட் ஹிந்து என்ற ஒரு வேர்டு, இந்த வார்த்தை ஹிந்து என்ற ஒரு வார்த்தை கொடுத்த மக்கள் அரபி மக்கள். இந்த வார்த்தை ஹிந்து என்ற ஒரு வார்த்தை கொடுத்த மக்கள் பர்ஷியாவிலிருந்து வந்த மக்கள். இந்த வார்த்தை கொடுத்த காலகட்டம் 8th century CE. அப்படின்னு யார் சொல்றா? பண்டித் ஜவஹர்லால் நேரு சொல்றார், Discovery of India, page number 74-75. இதே விஷயத்தை வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா சொல்லுது, the word Hindu was first given by the Arabs and the Persians in the 8th century. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, the word Hindu is a misnomer. The Hindu என்ற வார்த்தை தவறான வார்த்தைன்றார். யாரு? சுவாமி விவேகானந்தர். அவர் சொல்றாரு, the right word is Vedantist. சரியான வார்த்தை எது என்றால் வேதாந்திஸ்ட். வேதாந்திஸ்ட் நம்முடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட காலம் வந்து 8th century CE. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை இல்லைன்னு சொல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரும் சொல்றாரு, இந்த புக் தி ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் பேஜ் நம்பர் 12 சொல்றாரு, தி வேர்ட் ஹிந்து வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் பை தி அரபஸ் அண்ட் தி பர்ஷியன்ஸ் இன் தி 8th century CE. 8th நூற்றாண்டுல தான் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது எப்படி என்றால், அரபு நாட்டுல இருந்து பெர்ஷியா நாட்டுல இருந்து வியாபாரத்துக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அந்த காலகட்டத்தில் பேர் கொடுத்தாங்க. ஏன் அந்த பெயர் கொடுத்தாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், சிந்து நதி என்ற ஒரு நதி இருக்கு. அந்த சிந்து நதிக்கு அப்பாற்பட்ட இடம், அந்த இடம், அதை சுத்தி இருக்கக்கூடிய இடம், அதுக்கு தான் ஹிந்து என்ற பெயர் கொடுத்தாங்க. யாரெல்லாம் அந்த இடத்துல வாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஹிந்து. இன்னைக்கும் வந்து நான் வந்து அரபு நாட்டுக்கு போனா அந்த தமிழ் ஹிந்த் அப்படின்னு வந்து, நீ வந்து ஹிந்துஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன், யூ ஆர் ஃப்ரம் ஹிந்துஸ்தான், ஹிந்த் அந்த ஹிந்தி, நீ ஹிந்தின்னு வாங்க. என்ன பார்த்து சொல்லுவாங்க? யாரு இந்த முஸ்லீமை பார்த்தா யூ ஆர் ஹிந்தின்னு வாங்க. ஏன்னா ஹிந்துன்ற வார்த்தை வந்து அந்த இடத்து சேர்ந்த ஒரு இடம். அது எங்கிருந்து எங்க இருக்குன்னா, திபெத்தன் பிளாட்டோ, இன்றைக்கு சைனாவுடைய பார்டர்ல இருந்து, பாகிஸ்தானுடைய பார்டர்ல இருந்து, இந்தியாவுடைய பார்டர்க்கு டச் பண்ணக்கூடிய அந்த நதி, சிந்து நதி, உலகத்திலே 21st largest river, உலகத்திலே 21st இடத்துல இருக்கக்கூடிய பெரிய நதி, நைலோட பெருசு, யூஃப்ரேட்டஸோட பெருசு. அந்த நதி இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? பாகிஸ்தான்ல அவங்களுடைய நேஷனல் ரிவர், அதுவே சிந்து நதி தான். அப்ப எதுக்காக இவ்வளவு சொல்றேன் வரலாறுன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஹிந்து என்று சொல்லக்கூடிய இடம் இன்றைய பாகிஸ்தானோ, இன்றைய பங்களாதேஷ், இந்திய ஹிந்துஸ்தான், இன்றைய ஸ்ரீலங்கா, இன்றைய ஆப்கானிஸ்தான், அப்புறம் சில இடம் திபெத், அந்த இடம் எல்லாம் சேர்ந்து அந்த இடம் தான் ஹிந்து. அதுதான் ஹிந்துஸ்தான், அதுதான் ஹிந்துஸ்தான். அப்ப அந்த காலத்தில் யாரெல்லாத்தையும் சொல்லுன்னா, ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு மாற்றாங்களே அவங்க கூட ஹிந்துஸ்தான்,
அந்த காலத்தை அர்த்தப்படி பார்க்க முடியும்னா, இன்றைக்கு ஆப்கானிஸ்தான்ல வாழக்கூடிய அவன் ஹிந்து, இன்றைக்கு பாகிஸ்தான்ல வாழக்கூடிய அவன் ஹிந்து, இன்னைக்கு டிபெட் பிளாட்டோல வாழக்கூடிய அவன் ஹிந்து, அந்த அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த டெர்மினாலஜி பிரகாரம். ஆனா இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஒரு ஒரு குழப்பம் அடைகிறான். என்னன்னு சொல்லிட்டு, இஸ் தரப் முசல்மான் ஹை, யஹாம் பர் முசல்மான் ஹை, வஹாம் பர் ஹமாரா இங்கிலீஷ் வாசி ஹை, பூரே கிறிஸ்டியன்ஸ் ஹை, ஔர் யே ஜோ 6000 பீப்பிள் ஹூ கவுன் ஹை. அதாவது இந்த பக்கம் முஸ்லீம் இருக்காங்க, அந்த பக்கம் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, இந்த 6000 கூட்டம் செக்டு சப்செக்டு ரீஜனல் டிஃபரன்ஸ், நீங்க மிசோராம்ல இருந்து எடுத்து பாருங்க, நார்த்ல இருந்து ஹிமாச்சல்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ பந்தங்கள் இருக்கு. அப்ப எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றது, இவங்களை எப்படி நம்ம வந்து தனியா வந்து ஒரு கூட்டமாக்குறது? அப்ப சொல்றாங்க, தோஸ் ஹூ ஆர் நாட் முஸ்லிம்ஸ், தோஸ் ஹூ ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், தே ஆர் ஹிந்துஸ். எப்படி கன்க்ளூஷன் வராங்கன்னா, நம்ம தனித்தனி கூட்டத்துக்குலாம் தனியா சென்சஸ் போட முடியாது, ஏன்னா அவங்க 6000 மேல குரூப்பா இருக்காங்க, இந்த பக்கம் முஸ்லீம் இந்த பக்கம் கிறிஸ்டியன். இப்ப இருக்கிற அந்த 6000 குரூப்பை நம்ம எப்படி சொல்லிட்டு நம்ம அவங்களை கிளாஸிஃபை பண்ண முடியும்? கால் தம் அஸ் ஹிந்துஸ் கிளாஸ். சோ ஹிந்து அந்த வேர்ல்டு வந்து இன்றைக்கு நிலையா நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் முஸ்லீம் ஆகிய இந்த 8வது நூற்றாண்டுல நம்ம முஸ்லீம் சமுதாய மக்களும், மற்றும் 18வது நூற்றாண்டுல இந்த வெள்ளையனும் கொடுத்த அந்த பெயர். ஆனால் வேதா, நாலு வேதாத்தினையும் நீங்க பாக்குறீங்களா, நாலு வேதா, யஜுர் வேதா, சாம வேதா, அத்தவன் வேதா, ரிக்வேதா, இந்த நாலு வேதாவிலையும் நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம புரட்டி 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 பாட்டுதான் கூட, இந்த வேர்டு ஹிந்து என்ற வார்த்தை அன்றைய காலத்து அந்த வேதாலையில இன்றைக்கும் நீங்க பாருங்க. அப்ப நம்ம யாரு, நம்மள யாரு, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், நம்மள ஒரு தாய் வீட்டு, ஒரு வீட்டு பிள்ளை, நம்மள ஒரு தந்தை தாயோட பிள்ளைகள்னு சொன்னோம் இல்லையா. ஹிந்து என்ற ஒரு வார்டே இல்லைன்னா அப்ப நீங்க யாரு, அப்ப நாம யாரு அப்படின்னு பார்க்க போனா, நம்மளுடைய பூர்வீகம் தான் என்ன அப்படின்னு பார்க்க போனா, ஒரு காலகட்டத்துல இந்தியால கூட சிலை வணக்கம் என்பது கிடையாது, சிலை வணக்கம் என்பதே கிடையாது ஒரு காலத்துல. ஆனா அதுக்கு பிறகுதான் ஒரு காலத்துல வந்துச்சு, அதையும் வந்து அடாப்ட் பண்ணிட்டான், அடாப்ட் பண்ணிட்டான். அப்ப சிலை வணக்கம் இல்லாம கூட ஒரு ஹிந்து வாழ முடியுமா? முடியும், இன்றைக்கும் இருக்கிறார்கள். பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், அப்படி பல கூட்டங்கள் நீங்க பார்க்க முடியும்னா சிலை வணக்கம் கிடையாது. அப்ப சிலை வணக்கம் பண்ணுனாதான் ஹிந்துவா? ஆமா, சிலை வணக்கம் செய்யக்கூடியவங்களும் ஹிந்து இருக்காங்க. நாஸ்திகர் சார்வாக்கா, சார்வாக்கா நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, சார்வாக்கா என்னக்கூடியவர் வந்து கடவுள் கொள்கையே இல்லைன்னு சொன்னக்கூட அவரையும் வந்து ஹிந்து என்ற பட்டியல தான் பார்க்க முடியும். ஆக நாஸ்திகம், ஆஸ்திகம் மற்றும் பல கடவுள் கொள்கை எல்லாமே ஹிந்து தர்மமானது. அப்போ இஸ்லாம்னு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இப்ப அடுத்த கேள்விக்கு இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் வந்து எந்த கூட்டத்து மக்கள் என்ற அடிப்படையில வந்து இவரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த அடிப்படையில் தான் அவர் இஸ்லாமியர். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொள்கையே தெரியாதுன்னு வச்சுங்களேன், மார்க்கத்துக்கு மாறான செயல்படுத்துறேன்னா, அப்ப நான் வந்து இஸ்லாமியர் என்ற பெயர் கிடையாது, எனக்கு முஸ்லிம் என்ற ஒரு பெயர் தாங்கி முஸ்லிம் என்னுடைய சர்டிபிகேட்ல எல்லாம் போடலாம். ஆனா நான் வந்து குரானுக்கு மாறு செய்தால், இறை எச்சத்துக்கு மாறாக செயல்பட்டால், அப்போ எனக்கு இந்த பெயர் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு பெயர். ஆக எத்தனையோ பேரு முஸ்லிம் என்ற ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு இஸ்லாமியர் என்று சொல்லலாம். முஸ்லிம் என்றது எல்லாரும் எல்லாரும் சொல்லலாம். Anybody can say, anybody who is born in a Muslim family is a Muslim. But are you a believer? இறை விசுவாசி. அப்ப அது எங்க வரணும்? எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு வந்து ஒரு வெயில் காலத்துல எனக்கு வந்து பியர் பிடிக்கும், உதாரணம் ஐ வாண்ட் டு ட்ரிங்க் பியர், பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஆனா அது இறைவனுக்கு பிடிக்காத, யாருக்கு பிடிக்காத, இறைவனுக்கு பிடிக்காது. ஆக என்னுடைய விருப்பத்தை விட்டு விட்டு இறைவனுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வது அவன் தான் முஸ்லிம். அதுதான் சரண்டர் டு த வில் ஆஃப் காட். யார் இறைவனுக்கு சரணடைவானோ அவன் தான் முஸ்லிம். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, இல்லங்க நாங்க பிறப்பிலே நாங்க முஸ்லீம். அவன் பிறப்பிலே நீங்க முஸ்லீம், ஆனா மூமினாக வாழ்கிறீர்களா?
இரையச்சம் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறதா அப்படின்னு நீங்க வந்து ஆய்வு செய்யணும். உங்களுக்குள்ளே நம்ம வந்து முகாசபா செய்ய வேண்டியது. ஆக முஸ்லீம் இது நம்ம சொல்லிட்டோம், ஹிந்துனா என்னன்னு சொல்லிட்டோம், அதே நேரத்தில் இஸ்லாம் என்ற விளக்கம் சொன்னோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்லாம், இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஒன் ஃபுட் நம்ம சொல்றோம், ஒரு அடின்னு சொல்றோம், அதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சாதாரண விஷயம் தான், 30 சென்டிமீட்டர் இருக்கு. அதே ஒன் ஃபுட்டுக்கு எத்தனை இன்ச் இருக்கு? 12 இன்ச்சஸ் சொல்றோம் இல்லையா. ஒரு மீட்டர்னா எத்தனை ஃபீட்? 3.3. எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்? 100 சென்டிமீட்டர்ஸ். இப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஹவு மெனி மீட்டர்ஸ் மேகா கிலோமீட்டர் அப்படின்னு நம்மலாம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா. அதே போல இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன ஸ்டாண்டர்ட்? இன்னைக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வித்தியாசமான முஸ்லிம்கள் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசம் வித்தியாசமான முஸ்லிம்கள், கொள்கை அடிப்படையிலும் வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். ஆனா வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ்லாம் பார்க்கணும்னா, குரான் மற்றும் நபிமொழி மற்றும் சஹாபாக்கள் இறை தூதருடைய அந்த நெருக்கமானவர்கள் தோழர்கள், அவர்கள் அந்த மார்க்கத்தை எப்படி அறிந்து கொண்டார்களோ அவ்வாறே அறிந்து கொள்வர்கள் தான் அந்த ஸ்டாண்டர்டின் அடிப்படையில் வாழ்றாங்க. இல்லைன்னு சொல்ல போனா இன்னைக்கு வந்து எத்தனையோ லைஃப் ஸ்டைல்ஸ், இன்னைக்கு பாலிவுட்ல வந்து டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஆமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், அந்த கான், இந்த கான், ஃபர்தீன் கான், எல்லா கானும் இருக்காங்க. ஆனா அந்த பாலிவுட்ல வந்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன? அங்க வந்து ஆல்கஹால் ஓடுது, அங்க வந்து டான்ஸ் நடக்குது. நாம சொல்றோம் இல்லப்பா, பெண்கள் வந்து ஹிஜாப்ல இருக்கணும், பெண்கள் வெளியே போகும்போது கண்ணியமான முறையில ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா படத்துல வந்து ரொம்ப அனுகூலமா ஒரு சாதாரண ஒரு மிடி மிடி கூட இல்லை, ஒரு அதோட மினி மைக்ரோ மினி இதெல்லாம் போட்டுட்டு வந்து டான்ஸ் பண்ற அவர் பேர் ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான். ஓகே, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டுமாக நான் பிரார்த்தனை செய்வேன், அது வேற விஷயம். ஆனா நாம இந்த முடிவு வரக்கூடாது, ஏய் அவர் ஒரு முஸ்லீம் தானே இப்படியும் வாழலாம் இல்லையே, குரான் அதுக்கு தடை செய்யுது. அதே போல நம்ம பார்க்கும் பொழுது தீவிரவாதம், தீவிரவாதம் இருக்கிறதுல மோசமான ஒரு செயல். இறைவனுக்கு இணை கற்பித்துட்ட பிறகு இருக்கிறதுலே அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெரும் பாவம் அது என்ன பாவம்? தீவிரவாதம். தீவிரவாதம் உலகத்திலே மோசமானது. இது யார் சொல்றா? குரான் சொல்லுது. குரான் சொன்னா தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட். குரான் என்ன சொல்லுதுன்னா, மன் கதல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபக அன்னமா கதல நாஸ் ஜமியா வமன் அஹியா ஃபக அன்னமா அஹியன் நாஸ் ஜமியா. எவர் ஒருவர் அநியாயமாக ஒருவரை கொல்லுவாரோ உலக மக்கள் அனைவரையும் கொல்லுவதற்கு சமமே. என்ன ஒரு வசனம் பாருங்க, 5வது அத்தியாயம் 32வது வசனம். இரவு என்ன சொல்றான்? எவன் ஒருவன் அநியாயமாக மற்றொருவரை கொல்லுவாரோ உலக மக்கள் அனைவரையும் கொல்லுவதற்கு சமமே. எவர் ஒருவர் ஒருவரை காப்பாத்துவாரோ உலக மக்கள் அனைவரையும் காப்பாத்துவதற்கு சமமே. அல்லாவுடைய புறத்துல, இறைவனுடைய புறத்துல எல்லாரும் இதையும் இறைவன் எப்படி பார்ப்பான்? என்னுடைய படிப்பு தானே பார்ப்பான். அங்க வந்து வெள்ளையும் பார்க்க மாட்டான், அங்க வந்து இவர் இந்து இவர் முஸ்லீம் அப்படின்னு இறைவன் பார்க்கல. இறைவன் வந்து என்னுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பை எவர் அநியாயமாக கொல்லுவாரோ அவருக்கு சுவனம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், மன் கதல முஆஹிதன் லம் யர ராயத்துல் ஜன்னா. என்னன்னா, எவர் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு நபரை கொல்லுவாரோ, தெளிவாக முஆஹிதன் கூடியவர் நான் முஸ்லிம்ஸ்ல ஒரு கேட்டகரி, அவரிடம் நாம வந்து நட்போடும் மற்றும் ஒப்பந்தத்தோடும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எவர் ஒருவர் ஒரு முஆஹித் அவரை கொல்லுவாரோ அவருக்கு சுவனத்துடைய நறுமணம் கூட எட்டாது. சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த கேளுங்க, இத நபிமொழிய, எவர் ஒருவர் அநியாயமாக ஒரு நான் முஸ்லிமை கொல்லுவாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய வாசனை கூட எட்டாது. ஆக இந்த ஐஎஸ்ஐஎஸ், இது அல்கைதா, அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி, அது இது எல்லாம் என்னென்ன கூட்டம் இருக்கும், எல்லாம் வழிகேடுல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். டிக்ளேர் பண்றோம் நாங்க, ஓப்பனா டிக்ளேர் பண்றோம். எங்களுடைய உலமாக்கள் அதை டிக்ளேர் பண்ணிருக்காங்க, எங்களுடைய அறிஞர்கள் அதை சொல்லியிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து வழிகேட்டுல இருக்காங்க. அநியாயமா ஒரு ஒரு உயிரை எடுத்தாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க கேளுங்க, அருமை அருமை ஒரு விஷயம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலத்துல வந்து ஒரு பெண்மணி இருந்தா இரையச்சம் உள்ளவள். யாருங்க அது? இறையச்சம் உள்ளவள். அவள் யார் என்றால், இறைவனை சதா அந்த வர்ஷிப்ல இருக்கக்கூடிய இறை பக்தியோட இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பூனை இருக்கு இல்லையா, பூனையை கட்டி வளர்க்குறா. அந்த பூனையை கட்டி வளர்க்கறதுனால அந்த பூனை எதையும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு ஃப்ரீடமே கிடையாது, ஒரு சுதந்திரம் கிடையாது. ஒரு பூனை என்னங்க சாப்பிடும்? சாதாரணம் எலி சாப்பிடும்,
இல்லை அங்கே ஏதாவது கிடைச்சுன்னா அது என்னென்ன கிடைக்குதோ அது சாப்பிடும், மீன் சாப்பிடும் எப்படி. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இறை விசுவாசி, அந்த பூனையை கெட்டி வளர்க்குறாங்க. அந்த காரணத்தினால் அந்த பூனை வந்து செத்து போயிடும். முகமது விசுவாசம் சொல்கிறாங்க, அந்த பெண்மணி நரகத்துக்கு போயிடுவாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்மணி எங்கே போகிறா, நரகத்துக்கு. இறை விசுவாசி எப்பவுமே சுபானல்லாஹ் அங்கே பார்த்தா பூனையை கெட்டி போட்டு அதுக்கு ஒன்றுமே சாப்பிட விடல, அந்த பூனையை கெட்டி போட்டு அதுக்கு ஒண்ணுமே சாப்பிடும், இருப்பாட்டுன்னு சொல்லிட்டே இருக்கும். சுபானல்லா அஹமதுல்லா அல்லாஹ் அக்பர், நான் அஜித் பண்ணணும், உம்ரா பண்ணுவோம், நான் வந்து எல்லாருக்கும் ஜகாத் கொடுக்கணும், எல்லாம் பண்ணுவோம், பூனை செத்து போச்சு போ நரகத்துக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து கத்துக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ரோட்ல வந்து ஒரு நாய் போச்சு சும்மா போயிட்டு இருக்கோம், அது கண்ண தூக்கி அடிப்போம். யாராவது நம்ம பார்த்துப்போம், நம்ம சமுதாயத்துல பார்த்துப்போம், கண்ணத்து பாவம், அது பெரிய பாவம். அதே போல முகமது விசுவாசம் சொல்றாங்க, ஒரு நபர் சை புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இதுதாங்க நம்ம மார்க்கம். முகமது விசுவாசம் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவர் நடந்து போயிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப களைப்பாயிடுச்சு, தாகமாயிடுச்சு. அப்போ அவர் வந்து ஒரு கிணத்துல போய் தண்ணி குடிக்கிறாரு, தண்ணி குடிச்சிட்டு வெளியே வராரு, வெளியே வரும்போது ஒரு நாயை பார்க்கறாரு, அது கூட தாகத்துல நாக்க வெளியே விட்டுட்டு இருக்கு. அப்ப முகமது விசுவாசம் சொல்றாங்க, இந்த நபர் வந்து அவருக்கு கவலையாயி மறுபடியும் அந்த கிணத்துல போய் தண்ணியை கொண்டு வந்து அவருடைய ஷூல வந்து தண்ணி ரொப்பி அந்த நாய்க்கு வந்து தண்ணியை கொடுக்குறாரு. இந்த ஒரு காரணத்துல அந்த நபர் வந்து சொர்க்கத்துக்கு போறாரு. வெரி நைஸ். இந்த ரிலிஜன் வந்து எனக்கு அட்ராக்ட் ஆச்சு. எந்த ஒரு முஸ்லீமும் பார்த்து நான் வந்து இஸ்லாத்தை வந்து தழுவணுன்ற அவசியமே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் வந்து யாரையும் இவரை பார்த்தோ அவரை பார்த்தோ இவர் தான் சூப்பர் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு காலமே இல்லை. இன்னைக்கு நல்ல தாடி வச்சுட்டு இருப்பாரு, ஆனா அங்க வந்து வியாபாரத்துல மோசம் பண்ணுவாரு. தப்பா நினைக்க வேணாம், இங்க செல் போனும் போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அவசியம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெண்மணி சொல்றாங்க, ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஆள் கிட்ட டெய்லர் கிட்ட அவங்களுடைய ட்ரெஸ் வந்து தைக்கிறது கொடுத்துருந்தாங்க. அந்த டெய்லர் வந்து ஒரு முஸ்லீம், எல்லாம் மாத்தமா தச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வாங்குறாங்க, குடும்பா என்னுடைய ட்ரெஸ்ன்னா எல்லாம் தப்பு தப்பா தச்சு வச்சுட்டு அதையும் நியாயப்படுத்துறாப்ல. அப்ப அந்த அம்மா சொல்றா, எப்பா நல்லதா போச்சு, உன்னை நான் இப்ப பார்த்தேன், நான் இஸ்லாத்து வர்றதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த நான் இஸ்லாத்துக்கே வரமாட்டேன். பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வேடிக்கையாவும் இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் பாருங்க, மக்கள் யாரையும் பார்ப்பாங்க, மனிதர்களை தான் பார்ப்பாங்க. மனிதரை பார்த்துதான் இவர் சொல்லக்கூடிய உண்மை இருக்கு, இவர் சொல்லக்கூடிய தவறு, மனிதரை வச்சுதான் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நான் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வைக்க முடியும், இன்னைக்கு நான் வந்து சஹாபாக்களே இங்க வந்து நிக்க முடியும், இன்னைக்கு யாரு நம்ம வந்து இஸ்லாத்தின்படி வாழணும், நம்ம தான் வாழும். ஆனா பெரும்பாலும் மேடை பேச்சு என்ன சொல்லுமா, நீங்க என்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம், நீங்க குரானை பாருங்கள், நீங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, நான் தான் வந்து மோசமானவன் தான் அப்படியே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஆக சொல்றதுக்கும் செயல்படுறதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆக நான் சொல்லக்கூடிய கொள்கை பண்ண யாருங்க, அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ் என்பவன் யார், அரபு நாட்டு மக்களுடைய ஒரு கடவுளா இல்ல முகமது நபியுடைய கடவுளா, யார் அந்த அல்லாஹ் அப்படின்னு பார்க்கணும். இந்த வேர்டு அல்லாஹ்னாலே ரொம்ப பேருக்கு வந்து குழப்பம் இருக்கு, அல்லாஹ்ன்றது அரபி நாட்டுடைய கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் இருக்கு. அப்படி அரபியில வந்து நாம எப்படி தமிழ்ல வந்து இறைவன் என்று சொல்கிறோமோ, கடவுள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோமோ, அது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அது அரபி மொழியில அவன் மொழியில வந்து பேசக்கூடிய நேரத்துல அவன் வந்து இறைவனை வந்து அல்லாஹ் என்று அழைக்கின்றான். இதுக்கு உதாரணம் சொல்றேன், பைபிளை வந்து நீங்க அரபி மொழியில எடுத்து படிங்க, பைபிளை வந்து அரபி மொழியில எடுத்து படிங்க, அதுல வந்து கடவுளுக்கு வந்து அல்லாஹ்ன்ற பேர் இருக்கு. Father of Jesus யாருன்னா அதுதான் அல்லான்னு சொல்றோம். அதே நேரத்துல வந்து நீங்க வந்து ஹீப்ரூல வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்து படிங்க, ஜூஸ் படிக்கக்கூடிய யகுதிகள் படிக்கிறது, அதுலயும் அல்லான்ற வார்த்தை இருக்கு அரபியில. ஆக அரபி மொழியில யகுதிகள், யகுதிகள், ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் அன்றைய காலத்துல மக்கள் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், முஷ்ரிக்கீன்கள் யாருன்னா இறைவனிடம் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். முஷ்ரிக்னா ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள், அவர்கள் இறைவனையும் வணங்குவார்கள் மற்றவர்களையும் வணங்குவார்கள். அன்றைய காலத்து மக்கள், மக்கால வாழ்ந்த அந்த மக்கள் அவர்களும் இறைவனை அல்லாஹ் என்றால் அழைத்தார்கள். அப்ப அந்த அல்லாஹ் என்பவன் யார் என்றால், கொள்கையின் பக்கம் வரும், கொள்கையின் பக்கம் வரும். அல்லாஹ் என்பவன் யார், இதை வந்து நாலு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். இதுதான் இறைவன் யாருன்னா இதுதான் குல் ஹுவல்லாஹு அஹத். சொல், இறைவன் ஒருவன் தான், ஒன்றே குலம் என்று ஒருவனே தேவன் என்று சொல்லுவோம். நம்ம கேட்டுக்குமே இதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதே தான் இந்த கொள்கை தான். இறைவன் சொன்ன குல் ஹுவல்லாஹு அஹத், சொல் இறைவன் ஒருவன் தான், இது எந்த குழப்பமும் கிடையாது. அல்லாஹு ஸமத், he is the self sufficient master, அவனுக்கு எந்த ஒரு தேவையும் அல்ல, அவன் தேவையற்றவன், நாம் தேவை உள்ளவர்கள். எனக்கு கொஞ்ச நேரம் தாக்கணும், தண்ணி வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடணும், அதுக்கு மேல எனக்கு தூங்கணும், ஓய்வெடுக்கணும், எனக்கு மனைவி தேவை, மக்கள் தேவை, காசு தேவை, எல்லாம் தேவை, காத்து தேவை இருக்கு, காத்து காத்து, I need air to live, இல்லையா, காத்து தேவை இருக்கு. ஆக நம்ம வாழ்றதுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு, ஆனா இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, எந்த ஒரு தேவையும் மாற்றணும். சாப்பாடு தேவையில்லை, ஓய்வு தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, பிள்ளை குட்டி தேவையில்லை, எதுவும் கிடையாது. அல்லாஹ் சமத் லம் யலித் வலம் யூலத், அவனுக்கு புள்ள குட்டி கிடையாது, அவன் மூலமாக யாரும் பிறப்பதும் கிடையாது, அவன் மூலமாக யாரும் பிறப்பதும் கிடையாது, அவனும் யாருடைய பிள்ளையும் கிடையாது, அவனுக்கு தந்தை தாயும் கிடையாது. அப்ப இறைவனுக்கு புள்ள குட்டி இருந்துச்சுன்னா இறைவனுடைய பிள்ளையே இறைவனும் அவங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளா தானே பேரும் இறை பிள்ளைகளாயிரும், அவர்களும் இறைவன் தான் நம்ம சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் ஒரு குழந்தையா பிறக்கிறான், ஒரு மிருகத்துக்கு ஒரு மிருகம் குட்டியா போடுது, அதே போல இறைவனுக்கு வந்து புள்ள குட்டி இருந்துச்சுன்னா அவரும் இறைவன், அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் இறைவன் ஆயிட்டாங்களா, அப்ப அவங்களுடைய அப்படியே சந்ததிகள் அப்படியே அவங்களுடைய அப்படியே வம்சம் போகும், அவங்க எல்லாம் இறைவன் ஆயிடுவாங்களா, அப்ப அவங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தா அவங்க ரெண்டு பேரும் இறைவன் ஆயிடுவாங்களா, அப்ப அவங்க அப்ப எல்லையே இல்லை. அப்ப நம்ம எப்படி ஒரு இறைவன் சொல்றோம், குல்ஹு அல்லாஹு அஹதுன்னு சொல்றோம், கடவுள் ஒருவன் சொல்லிட்டு பிறகு அப்ப அவருக்கு புள்ள குட்டி, அவருடைய பேரை, அவருடைய பாட்டனார், அதெல்லாம் போச்சுன்னா அப்ப ஒரு கடவுள் நம்ம சொல்ல முடியாது. சோ குல்ஹு அல்லாஹு அஹத், சொல் இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு புள்ள குட்டி கிடையாது, அவன் தாய் தந்தை கிடையாது. வலமே குல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல் யாரும் கிடையாது, அவனை போல் யாரும் கிடையாது, எந்த ஒரு மிருகமும் அவனை போல் கிடையாது, எந்த ஒரு மனிதனும் அவனை போல் கிடையாது, எந்த ஒரு எந்த ஒரு நீங்க உலகத்துல என்னென்ன பாக்குறீங்களோ அதெல்லாம் அவனை போட்டு. சில பேர் என்ன நினைச்சு வச்சிருக்கீங்கன்னா இறைவன் வந்து உருவமற்றவன் என்று சொல்வார்கள். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸ்லிம் சமுதாயத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இறைவன் வந்து உருவமற்றவன் அப்படின்னு. அதோட அர்த்தம் என்னம்மா? எதுவுமே இல்லை, ரைட். ஓகே ஓகே ஓகே, நான் காத்து இல்லை, ஆத்மா மட்டும்தான், அது வந்து கடவுளை பத்தி. ஓகே ஓகே, நல்ல விஷயம் சொல்றீங்க, மாஷால்லா. பெரியவர்கள் நான் சொன்ன விஷயத்தையே வந்து அவங்க வந்து ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகா மூலமா அவங்க சொன்னாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் காற்று கிடையாது, நான் வந்து எந்த ஒரு வஸ்து கிடையாது, நான் வந்து உற்றார் உறவுன்னு கிடையாது. இதே விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சார், இப்போ சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த விஷயம்தான் வந்து மற்ற ஒரு புத்தகத்திலையும் வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன ஆயிருக்குன்றத நான் அப்போ திருப்பி சொல்ல வரேன். கரெக்ட் கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். இப்போ நம்ம எது எங்கே இருந்தோம், இல்லை நம்ம எங்கே இருந்துமே, அம்மா வந்து சொல்லிட்டேனே மைண்டு 500 எடுத்து போயிடுச்சு. உறவம் மற்றவன் சொல்லிட்டோம் இல்லையா, இல்லை இல்லை சொல்லுங்க. இது வந்து ரிக்வேதல வரக்கூடாது. ஏகம் சத், the truth is one, but the sages call him with different names. Truth is one, கடவுள் ஒருவர் தான், ஆனா முனிகள் மற்றும் ரிஷிமார்கள் வேற வேற பெயரை கொண்டு அவர்கள் அழைப்பார்கள். நோ ப்ராப்ளம், அவங்க இஷ்டப்படி, நோ ப்ராப்ளம். ஆனா அது எப்படிப்பட்ட பெயரா இருக்கும்னா, குரான் சொல்லுது அதே விஷயத்தை. ஏகம் சத் விப்ரஹ பௌதா வதந்தே வந்து குரான் என்ன சொல்லுதா, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா, இறைவனுக்கு எல்லா நல்ல பெயர்களும் அவனுக்கு சொந்தமானவை, நல்ல பெயர்கள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானவை, நீ எந்த பெயரை கொண்டாலும் நீ அழைத்துக்கொள். எப்படி
ஃப்ரீடம் இருக்கு நம்மளுக்கு. இறைவா இறைவன் நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன் தான் இறைவன். இல்ல எனக்கு தமிழ் தெரியாது, சாரி நான் வந்து கர்நாடகாக்காரன்னு சொல்ல முடியுமா? கடவுள்னு சொன்னா எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணும், அவர் தான் கடவுள். அப்போ எல்லா காலகட்டத்திலையும் வந்து இறைவன் வந்து வசனங்களை அனுப்பியிருக்கான், வேதங்களை அனுப்பியிருக்கான், நபிகளை அனுப்பியிருக்கான், இறை தூதர்களை அனுப்பியிருக்கான், ரிஷிகளை அனுப்பியிருக்கான், முனிகளை அனுப்பியிருக்கான். அவர்கள் சொன்ன போதனை ஒன்றாக தான் இருக்கான். ஒரே விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் அழைத்த ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவனின் பக்கம் அழைத்தார்கள், மற்றும் இறைவனை தவிர்த்து மற்றவர்களை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு பக்கம் அழைப்பு, இன்னொரு பக்கம் மறுப்பு. என்ன சொல்லிட்டு தடை செய்கிறார்கள், சில விஷயத்தை வந்து செய்கின்றாங்க, சில விஷயம் செய்யாதீர்கள் என்று சொல்றாங்க. ஆக எந்த மொழியில நீங்க கூப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா உமர் ஷெரீஃப் கடவுள் சொல்லக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்றது. என்னை பார்த்து என்னை யாரோ பார்த்துட்டு ஏ நீங்க கடவுள் மாதிரி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தலப்பா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி பிஜாப்பூருக்கு போனேன். போன இடத்துல வந்து நீங்க சுவாமி நீங்க எங்கிருந்து வந்துட்டீங்கன்னு கேட்டேன். நீங்க ரொம்ப பாக்குறதுக்கே வந்து ஒரு ஒரு இறை பக்தி உருவாக்குற மாதிரி இருக்கு. நீ எந்த எந்த ஊர்ல? நான் வந்து பெங்களூர்ல இருந்திருக்கப்பா. அப்படியா? சரி. இந்துக்கள் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இன்னொரு இடத்துல வந்து நான் வந்து பெங்களூர்ல வந்து பயன் பண்றேன், அங்க ஒரு கிறிஸ்துவ லேடி, ஓல்ட் லேடி, வயசான அம்மா. அந்த அம்மா என்ன பண்றாங்க, பயன் எல்லாம் முடிச்சுட்டேன் உங்களை சந்திக்க வரணும்னு வந்துட்டாங்க. நேரத்தை காலில் போய் வந்துட்டாங்க. அம்மா என்ன பண்றீங்க? இல்ல நாங்க இப்படிதான் நாங்க மரியாதை கேட்போம். இப்படியும் நடக்குதான் சொல்லி. அப்புறம் நான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவரை மீட் பண்ண போயிருந்தேன். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் உங்களுக்கு தெரியும், ஆர்ட் ஆஃப் லிவிங் உடைய ஒரு ஃபவுண்டர். அவரை நான் இப்போ கிட்ட 6-7 மாசம் போயிருந்தேன். அங்கே வந்து நான் வெயிட் பண்ற நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வயசானவர் கூட வந்து இன்னொரு கூட்டமாக வந்தாங்க. குருஜியை பார்க்க நான் உட்கார்ந்துருந்தேன். நான் சும்மா ஆரம்ப பண்ணேன். எல்லாரும் அதுல ஒரு காலில் வந்து தர யாரும் பார்த்தா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர். நான் கேட்டேன், ஏன் காலம் விடுற? இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் எங்களுக்கு குருஜிமா, நீங்க எங்க கடவுள் மாதிரி. எப்பா கடவுள் கிடையாதுப்பா, நான் கடவுள் கிடையாது. இல்ல நாங்க இப்படிதான் மரியாதை கொடுப்போம். அப்பா நீங்க வந்து எங்களுக்காக, நீங்க ஃப்ரீடமுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க. நான் அதெல்லாம் பண்ணல, எங்களை விட அதிகமா நீங்க தான் பண்றீங்க. எதுக்கு என் காலம் விடுறீங்க? விஷயம் தான் இருக்கு. நம்ம மக்கள் எடுத்துருமா மரியாதை எவ்வளவு கொடுப்பாங்கண்ணா? மாஷாஅல்லாஹ், இந்திய மக்கள் வந்து ரொம்ப நல்ல மக்களுங்க. மரியாதை எந்த அளவு கொடுப்பாங்கன்னா காலில் விழுந்துருவாங்க டக்குன்னு. அவங்களை வந்து கடவுளா வந்து உடனே ஏத்துக்குவாங்க. இந்தியாவில் என்ன தெரியுமா, எம்மதமும் சம்மதம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. இப்போ நான் வந்து எவ்வளோதான் சொன்னாருமே, ஏ நாங்கள் இதையும் ஏற்றுக்கிறோமே. ஒரு பைபிளை வந்து யாராவது போதித்தா நாங்கள் இதையும் ஏற்றுக்கிறோம். ராமாயணம், மகாபாரதம், புத்த மதம், எம்மதமும் சம்மதம், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோம். வி ஆர் ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பன், விசாலமான ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் இந்திய மக்கள். இதை வந்து அரபியில வந்து வஹதத்துல் அத்யான் என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? வஹதத்துல் அத்யான், எல்லா மதத்தையும் ஒன்றாக இணைப்பது, எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்லாம் வேறாக இருக்கு. பிரச்சனையே இங்கதான் இருக்கு. பிரச்சனை இங்க தான் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் கடவுளே இல்லை. இதுதான் ஃபவுண்டேஷன். ஒரு முஸ்லீம் ஆகணும்னா இதை சொல்லிட்டு தான் அவர் முஸ்லீமாக முடியும். நான் வந்து சொல்ல முடியாது எல்லா மதமும் ஒன்று என்று நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல போனால் என்னுடைய மார்க்கம் அதை தடை செய்கிறது. எல்லா மக்களையும் கௌரவிப்போம் அது நான் சொல்ல முடியும். உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்கு, அதை நான் சொல்ல முடியும். எல்லா மதம் ஒன்றா? சில பேர் சொல்லுவாங்க எல்லா மதமும் ஒன்று. அப்படியா? வெரி குட், வெரி குட். அப்போ நாளையிலேருந்து நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்களே, நாளையிலேருந்து நீங்கள் வந்து சீட்டு விளையாடக்கூடாது, அப்போ நாளையிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களெல்லாம் வந்து ஹிஜாப்ல தான் போகணும், நாளிலிருந்து நீங்க இது பண்ணணும், இல்ல 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 நாங்க அதெல்லாம் பண்ண முடியல. அப்ப இஸ்லாம் மதத்துல அதெல்லாம் பண்ணக்கூடாதே. அப்ப எப்படி எல்லாரும் ஒன்னாகும்? அப்ப எல்லாம் ஒண்ணுனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். நானும் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லணும், நீங்களும் தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லணும், நான் தண்ணி அடிக்கூடாது, நீங்களும் தண்ணி அடிக்கூடாது. நான் எங்க வீட்டு பெண்களை வந்து ஹிஜாப்ல தான் பார்க்கணும், நீங்களும் உங்க வீட்டுல பெண்களை ஹிஜாப்ல தான் பார்க்கணும். நான் கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், மனுஷன் வணங்க மாட்டேன், மிருகத்தை வணங்க மாட்டேன், நானே ஒரு கையால ஒரு பொருளை உருவாக்கி அதை வணங்க மாட்டேன். அப்ப நீங்களும் அதே மாதிரி. அப்பதான் எல்லா மதமும் ஒன்று என்று சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லலாம், லக்கும் தீனுக்கு முடியாது, உங்களில் உங்கள் மார்க்கம் நீங்க உங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு இதுதான் தெளிவா இருக்கு, இதுதான் நான் பண்ணணும், இதுதான் சத்தியம் அப்படின்னு நீங்க மனசார நம்பிட்டீங்கன்னா அதை நீங்க பண்ணுங்க. வற்புறுத்தது கிடையாது, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா மார்க்கம் என்ன சொல்றது, இதுதான் மார்க்கம் சொல்றது. சோ இங்க வந்து என்னன்னா, சில நேரங்களில்
காதுக்கு எது இனிப்பாக இருக்கிறதோ அதை அருமையான முறையில் சில நேரம் பேசிவிட்டு சென்று விட்டால் கைத்தட்டுதல் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்தட்டுதல் வாங்கவில்லை, கல்லடிப்பட்டார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முகத்தில் காரி துப்பினார்கள், அவரின் முகத்தில் மண்ணை அறிந்து போட்டார்கள், அவருடைய பெண்களை வந்து விவாதத்தை செய்து விட்டார்கள். உன் வீட்டுக்கு போ, உங்க அப்பா வந்து என்னென்ன பயன் பண்ணிருக்காப்ல, நீ வந்து உன்னை வந்து எங்க வீட்டுலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 3 வருட காலம் பாய்காட், என்ன பாய்காட், சாப்பிடறது தண்ணி சாப்பாடு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாய்காட் பண்ண, ஊரை விட்டு விலகி வச்சிட்டாங்க. யாரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இறந்துட்டாங்க, அவங்களுடைய சாச்சா அவங்க இறந்துட்டாங்க. இந்த கொள்கை பயங்கரமான கொள்கை, இது சாதாரண கொள்கை கிடையாது. இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? வெரி வெரி பவர்ஃபுல். இது அழிக்க முடியல, ரொம்ப பேர் முயற்சி பண்றாங்க, இது அழிக்க முடியல. ஏன் தெரியுமா? உதாரணத்தை கொடுக்குறேன், ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். இந்த பக்தாதுன்னு ஒரு இடம் இன்னைக்கு இருக்கு, பக்தாத் இருக்கு ஈராக்ல. அங்க வந்து கலீஃபா வாழக்கூடிய காலகட்டத்தில் மங்கோலியன்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. மங்கோலியன்ஸ் வந்து செங்கிஸ்கான் வந்து அட்டாக் பண்றான். யார் அட்டாக் பண்றான்? பக்தாத். ஏன் அட்டாக் பண்றான்? முஸ்லிம் நாடு. செங்கிஸ்கான் சொல்லிட்ட நம்ம என்ன நினைப்போம்? முஸ்லீம் நினைப்போம். செங்கிஸ்கான் என்றது முஸ்லீம் கிடையாது. கான் என்றது ஆப்கானிஸ்தானுடைய ஒரு லீடருக்கு கொடுக்கப்படுற ஒரு பேர். அவன் வந்து முஸ்லீம் கிடையாது, செங்கிஸ்கான் முஸ்லீம் கிடையாது. அப்போ அவன் அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணும்போது எத்தனையோ முஸ்லீம் வந்து கொல்றான். 1250 வருஷத்துக்கிட்ட. அப்ப என்னதுக்காக அடிக்கிறான்? முஸ்லீம் நீ எல்லாம் வாழக்கூடாது சொல்லிட்டு. அவன் எந்த அளவுக்கு சொன்னதானமா அவனுடைய வார்த்தைகள் கேட்கணும். நீங்க எல்லாம் வந்து இன்டர்நெட்ல பார்க்கலாம். I am the punishment sent by God for the sins that you do. நான் வந்து ஒரு இறைவன் கிட்ட இருந்து அனுப்பப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட், என்ன தண்டனை, நீ செய்யக்கூடிய பாவத்துக்காக இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு யார் சொல்றா? செங்கிஸ்கான். முஸ்லிம்களுக்கு பொண்ணான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே செங்கிஸ்கானுடைய பரம்பரையில இருந்து உருவாகிறான் பாருங்க. 1526 இந்தியாவுக்கு வராரு பாபர். அவர் யாரோட பரம்பரை? செங்கிஸ்கானோட பரம்பரைங்க. செங்கிஸ்கான் யார் முஸ்லீம் பொண்ணு? அந்த மங்கோலியனுடைய பரம்பரையிலிருந்து உருவாகி வரக்கூடிய ஒரு ஒரு அந்த ஒரு நசல்ல வந்து இந்தியால வந்ததுதான் பாபர். பாபர் யாரு? அவருடைய பூர்வீகம் என்ன? முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய விரோதி, ஒரு பெரிய ஒரு டேஞ்சரா இருந்தார். அப்ப எப்படி இருந்து நடக்குதுன்னா, இந்த மார்க்கம், இந்த மார்க்கம் வந்து எப்படின்னா, குரான்ல வந்து இறைவன் சொல்றான் என்ன சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடுத்த தூதர்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நபி இவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அழியாது, மறுமையினால ஒட்டி இருக்கு. இவர் சொல்லக்கூடிய விஷயம் அழியாது, இந்த மார்க்கம் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இந்த மார்க்கம் என்ன ஆயிட்டு இருக்கும்? வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். எங்கள வந்து இந்த மிஷினரி ஆக்டிவிட்டி கிடையாது, எங்களை வந்து மிஷினரி ஆக்டிவிட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சில ரிலிஜியஸ் குரூப்ஸ்ல என்ன இருக்குன்னா, அதிகமாக செலவு பண்ணுவாங்க அவங்கள வந்து மிஷினரி ஆக்டிவிட்டி பண்றதுக்கு, மார்க்கத்தை சொல்லி அவங்களை கன்வெர்ட் பண்றது. எங்களை கன்வெர்ட் பண்ற ஐடியாவே கிடையாது, இன்னைக்கு கிடையாது. கன்வர்ஷன் மதமாற்றம் செய்வது நாங்க பண்றதே கிடையாது. எங்களுடைய வேலை மதம் மாற்றம் செய்வதே கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்றோம்? ஓது கோவில சபீதி ரப்பி கபில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸன வஜாதிலஹும் பில்லதி ஹிய அஹ்சன். எல்லோரையும் இறைவன் பக்கம் அழைப்பு கொடுங்கள். அழைப்பு பணி மட்டும் தான், நாங்க வந்து அழைப்பு தான் கொடுப்போம். கன்வர்ஷன் எங்களுடைய டார்கெட்டே கிடையாது. இறைவன் பக்கம் அழைப்பு கொடுங்கள். இறைவன் என்ன சொல்றான்? உங்களுடைய கூட்டத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்க சொல்லல, உங்களுடைய ஆர்கனைசேஷன் பக்கம் அழைப்பு கொடுங்க சொல்லல, இறைவன் பக்கம் அழைப்பு கொடுங்கள். நல்ல அருமையான ஒரு விதத்தில் நீங்க வந்து கலந்துரையாடல் செய்யுங்கள். ஒரு விவாதம் என்று வந்தாலும் அதையும் நீங்கள் அழகான ஒரு முறையில நீங்க வந்து விவாதம் செய்யும். இதுதான் குரான் சொல்லு. ஆக எங்களுடைய வேலை திரும்ப கம்யூனிகேஷன் மட்டும்தான், அதுக்கு பிறகு தேர்ஸ் நத்திங். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன விளங்கிச்சோ அது நீங்க செய்ய போறீங்க. ஆக கடைசியா முன்ன ரெண்டு விஷயத்தை சொல்லி என்னுடைய சொற்பொழிவை முடிக்கிறேன். இப்போ இஸ்லாம் மதத்துல மார்க்கத்துல வந்து என்னன்னா, இறந்துட்ட பிறகு எங்க போறோம்? அதே போல ஒரு இந்து மதத்துல இறந்துட்ட பிறகு எங்க போறோம் அப்படின்னு பார்க்கணும்னா,
இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைவார் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஜீவாத்மா பரமாத்மா பரமாத்மாவோட இணைவார், இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு, ஆனா அந்த படைத்த இறைவனிடம் ஒரு சம்பந்தம் பெரிய ஆத்மா, ஆக நாம ஒன்றால சேர்ந்து விடுவோம். இந்த கொள்கை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொள்கையின் அடிப்படையில இன்னொரு விஷயம் தொடர்பாக வரும். அகம் பிரம்மாஸ்மி என்று நீங்க கேள்விப்பட்டிருக்க. அகம் பிரம்மாஸ்மி, அகம் என்றால் நான், பிரம்ம அஸ்மி நான் தான் அந்த கிரியேட்டர், நான் தான் அந்த படைப்பாளர். இதான் அதோட அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் கடவுள். உங்களுக்கு விளங்குது இல்லையா? எப்போ இந்த ஜன்மாத்மா மற்றும் பரமாத்மா ரெண்டும் ஒன்றாக இணையும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் நான் தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. உங்களுக்கு விளங்குது? அதே விஷயத்தை முஸ்லிம் சமுதாயத்திலும் ஒரு கிட்டத்தட்ட இதே அத்வைத கொள்கையை வந்து ஏற்றுக்கூடிய ஒரு சமுதாயமும் உண்டு. முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அவர்கள். வஹதத்துல் வுஜூத் என்று சொல்வார்கள். வஹதத்துல் வுஜூத்னா இறைவன் தான் எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கின்றான், தூணிலும் இருக்கின்றான், துருமிலும் இருக்கின்றான், கண்ணிலும் இருக்கின்றான், மண்ணிலும் இருக்கின்றான். இந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர்கள் வஹதத்துல் வுஜூத். சோ அத்வைத கான்செப்ட் பிரகாரம் இந்த ஜீவாத்மா பரமாத்மா கான்செப்ட் வந்து வஹதத்துல் வுஜூத்னு சொல்றாங்க. பட் இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்க போனா இந்த ரெண்டு விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த ரெண்டு விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லல. குர்ஆன் என்ன சொல்றா? அர்ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. இறைவன் எங்க இருக்கின்றான்? வானத்து மேலே இருக்கான். இறைவனை நாங்கள் பார்க்கவில்லை. லைஸ கமிஸ்மிஹி ஷய்யுன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போல் எதுவும் கிடையாது. அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். இறைவன் எப்படிப்பட்டவன்? எல்லாத்தையும் பார்ப்பான், எல்லாத்தையும் கேட்பான். அவன் எங்க இருக்கான்? வானத்துக்கு மேல இருக்கான். மனிதனாகிய நாம் எல்லாரும் பூமியில இருக்கோம், அவன் எங்க இருக்கான்? வானத்து மேல இருக்கான். பட் கூடவே நம்ம கூடவே இருக்க, இப்பவும் நம்ம கூடவே இருக்க. எப்படி? அவனுடைய ஆற்றல் மூலமாக, கேட்கிற தன்மை மூலமாக, பார்க்கும் தன்மை மூலமாக, அறியும் தன்மை மூலமாக இறைவன் நம்முடன் இருக்கின்றான் இப்பொழுது. ஆனா இறைவனுக்கு ஒரு சிம்மாசனம் உண்டு, அது வானத்துக்கு மேல இருக்கு. அதுக்கு மேல இறைவன் இருக்கின்றான். அவனை சொர்க்கத்து வாசிகள் பார்க்க முடியும், பார்க்கவே முடியாது. அந்த கடவுள் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? குர்ஆனுடைய வசனத்துக்கு கேளுங்க. வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அன்றைய நாள் சொர்க்கத்து வாசிகளுடைய முகம் ஜொலிக்கும் இறைவனை பார்த்த நிலையில் இருக்கும் பொழுது. இறைவனை பார்த்த நிலையில் நம்பிக்கையாளர்களுடைய முகம் ஜொலிக்கும். அப்போ இறைவனை பார்க்க முடியும், இறைவனை பார்க்க முடியும், இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் சொர்க்கத்து வாசிகளுக்கு. அதைத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாரும் சொல்லும் போது சஹாபாக்கள் கேக்குறாங்க, இறைவனை பார்க்க முடியுமா அவ்வளவு பெரிய கூட்டத்துல? அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நிலா, முழு நிலாவை நீங்க பார்க்கும் பொழுது எத்தனை பேர் உலகத்துல இருந்தாலும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுதா இல்லையா? அதே போல உங்களுக்கு சுலபமாக நீங்க பார்ப்பீர்கள், இறைவனை பார்க்க முடியும். இறைவனை பற்றி குரன் என்ன சொன்ன? குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அணியக்கூடியவை, ஆனா இறைவனுடைய திருமுகத்தை தவிர. வஜ்ஹுல்லா அப்படின்னா இறைவனுடைய முகம். ஆக இறைவனோட முகம் என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் எப்படி நீங்களுக்கு தெரியாது? நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம், லைஸ கமிஸ்லி ஷை. அது மனிதனை போல் இல்லை, மிருகத்தை போல் இல்லை, நம் கற்பனைக்கே எட்டாத ஒன்று. அதான் இறைவன். இந்த கொள்கையை கொண்டு வாழக்கூடியவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. இப்போ நான் வந்து அதிகமாக நான் பேச போனேன், எனக்கு டயர்டாவது உங்களுக்கு டயர்டாவது. அதனால கேள்வி பதில் நேரத்தில் பல விஷயங்கள் நான் பேசணும்னு இருக்கேன். உங்களுடைய கேள்விகள் வந்து அருமையாக நீங்கள் கேள்விங்கிறீங்க, நோ ப்ராப்ளம். நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் கற்றுக்குவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் எப்பவுமே எவ்ரிடே ஆம் அ லேர்னர். நான் வந்து எவ்ரிடே ஆம் அ லேர்னர், எவ்ரிடே ஆம் அ ஸ்டூடெண்ட், எவ்ரிடே ஆம் அ டீச்சர். நான் ஸ்டூடெண்ட்டும் நான் தான், நான் தான் டீச்சர் எவ்ரிடே. ஸோ அந்த அடிப்படையில் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்கும் நான் நம்புறேன் இன்ஷா. எப்படி நீங்கள் சொல்லிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கு. அதே போல் என்கிட்ட இருக்கிற விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தான். ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு கிடையாது. நான் படித்த சில விஷயத்த உங்ககிட்ட பங்கெடுக்கிறேன். அதே போல உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ, உங்களுடைய விமர்சனங்கள் இருக்கோ, அதை கூட நீங்க எடுத்து வைக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. வாக்குதான் நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
வாங்க சார், நீங்க சகோதரர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்க. உமர் ஷரீப் அவர்களின் பேச்சை கேட்பதற்காக நான் ரொம்ப ஆவலுடன் நான் வந்திருக்கிறேன். நான் சினிமா நடிகராக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 25 வருஷமாக பென்ஷன் வாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு காந்திதாக சினிமா நடிகராக, எழுத்தாளராக, டிவி நடிகராக, ரேடியோ பேச்சராக இருந்தாலும் இந்த வைபவத்திலே கலந்து கொள்வதில் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்னை அழைப்பு விடுத்து 4 நாட்கள் டெல்லியில் வைத்திருந்தார் என்றால் இஸ்லாமிய மதத்தின் மீது மற்ற ஈடுபாடு கொண்டவர், ஜாதி மத வித்தியாசம் கிடையாது, ஜாதிகளே பிராமணன் தான், என்னை கவர்ந்தது இஸ்லாமிய மதம். இஸ்லாமிய மதம் ஏன் கவர்ந்தது? இதனை அப்துல் கலாம் என்னை பாராட்டினார். ஒவ்வொரு ஜாதியினரும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அவரவர்கள் கட்டம் வந்தால்தான் இதைவிடம் ஆழ்வார்கள். ஆனால் யோக சேமத்திற்காக வெள்ளிக்கிழமை ஆனால் இஸ்லாமியர்கள் ஜகாஜ் பண்ணுவார்கள். அது அவர்களுக்கு பிரத்யேக பாதிப்பு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், மத வேறுபாடு கிடையாது, எல்லோருக்கும் ஒரு லட்சம் தான். இங்கே பேசினால் அல்லாஹ் கும்பிடுகிறானோ, இறைவனை நாடுகிறானோ அவன் எம்மதமானாலும் அவன் தான் தலைவன். இங்கே தியாகியுதீன் அவர்கள் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அவர் அடிக்கடி என்னுடைய போலி தொடர்பு கொள்வார். அவர் கூட நினைப்பார் இஸ்லாமிய நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வருவாரா என்று நினைப்பார். இல்லை, வருவேன், இப்போ ஈடுபாடு உண்டு. அதோட இந்து மதம் இஸ்லாமியத்தில் உள்ள தொடர்பு என்பதை பற்றி திருக்குறள் என்ன ஒற்றுமை பார்த்தீர்களா? அதோட பாவம் மன்னிப்பு என்ற ஒரு திரைப்படத்திலே கவிஞர் கண்ணதாசன், எங்கள் ஊர்காரர் காரைக்குடி திருக்குறள்பட்டி, எல்லோரும் கொண்டாடுவோம், இப்படி எல்லோரும் கொண்டாடுவோம் வருகிறது. இன்று வருகிறார் இஸ்லாமில் விற்கவில்லை, நாமளாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இயற்கையிலே எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஆகையில அதோட இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம்.
உங்களுடைய பொன்னாள நேரத்தை அபகரிக்க நான் விரும்பவில்லை. நான் உங்களைப் போல உமர் சரிப்பவர்கள் பேச்சு கேட்பதற்காக வெகு ஆவலாக இருக்கிறேன். பேச்சை சுருக்கு பதில் நிறுத்திக் கொள்கிறேன். எனக்கு பதவிக்கு அழைப்பு தந்த தியாகத்தில் அவர்களே, எனக்கு உங்கள் பேச்சு கருவிடைய வாய்ப்பை தந்த வாக்கி தந்த உமர் சரிப்பவர்களே, உங்களுக்கு பிரத்யேகமாக கதை நிறுத்திக் கொண்டு என்னுடைய சிக்கியுரையை குறித்துக் கொண்டு நன்றி வாழ்க. எல்லோரும் வளவருக. நான் மூத்த குடும்பங்கள் சதாபிஷேகம் பண்ணி கொண்ட 83 வயது வாய்ப்பார். என்னுடைய எழுத்துக்கள் பத்திரிகை எல்லா பத்திரிகை வருகிறாலும் இன்று உங்கள் எல்லாரும் பார்ப்பதில் நான் அகமடிகிறேன். பிறவை பெயர் எந்த சாப்பிட அந்த உணர்வு கொள்கிறேன். நன்றி வணக்கம். அருமையாக, மிக அருமையாக சில விஷயங்களை எடுத்து வச்சாங்க. அது அவங்களுடைய தாட்டாக இருந்திருக்கு, அவங்களுடைய சிந்தனைகளாக இருந்துச்சு. பல விஷயங்கள் எடுத்து வச்சாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னுடைய தலைப்பு. அவங்க சொல்லும் போது இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள தொடர்புகள். இந்த தலைப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. இதில் வந்து பாதி தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இதற்கடி நான் உங்களுக்கு நடுவில் நான் எடுத்ததில் வந்து பாதி தான் எடுத்தேன். எங்கேருந்து வேர்டு எங்கேருந்து வருது அதோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பேசினேன். வரலாற்று சம்பவம் 8வது நூற்றாண்டு இந்த விஷயங்களை எடுத்து வச்சேன். அதே நேரத்தில் கொள்கை சம்பந்தமாக அத்வைதா துவைதா விசிஷ்டா துவைதான் ஒரு 3 கொள்கை இருக்குது. அதில் வந்து அத்வைதா கொள்கையை வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து வஹ்தத்துல் வுஜூதுன்ற பேரில் அவங்க பண்ணுறாங்க. அதே நேரத்தில் துவைதா என்ற கொள்கை, மாதவாச்சாரியா அவர் சொன்ன கொள்கை வந்து இறைவன் வேறு மனிதன் வேறு, அந்த கொள்கையை சொன்னார் மாதவாச்சாரியா. துவைதா சங்கராச்சாரியா என்ன சொன்னார்னா, இறைவன் எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்காருன்றார். இதுதான் வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடியது. இந்த கொள்கையை வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் பார்க்கலாம், ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து மாதவாச்சாரியா சொன்ன அந்த துவைதா கொள்கைக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. மாதவாச்சாரியா சொன்னது அது எந்த இதுனா, இறைவன் வேறு, படைத்தவன் வேறு, படைப்பினங்கள் வேறு. The creations are different, creator is different. அதே போல ராமானுஜாச்சாரியா சொன்னது விசிஷ்டா துவைதான்னு சொல்லக்கூடியது. இறைவனுடைய தன்மை மனிதனிடமும் இருக்கிறது, அந்த விஷயத்தையும் எடுத்து வைத்தார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க, எப்படி ஒரு நெருப்பு இருக்கோ, நெருப்பு வந்து தீ கம்பு நீங்க பாக்குறீங்களோ, ரெண்டுக்கும் அந்த தன்மைகள் இருக்குல்லவா, அதே போலதான் ஜீவாத்மா பரமாத்மான்ற ஒரு இது கொடுத்தாங்க, கம்பாரிசன் கொடுத்தாங்க. சார், நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முஸ்லிம் சமுதாயத்துல இது இருக்கு, இந்து சமுதாயத்துல இது இருக்கு, அதெல்லாம் ஓகே, பட் குரான் என்ன சொல்லுது, அந்த அடிப்படையில் என்ன பார்க்கணும், இறைவன் பேரு மனிதன் பேரு. இது முக்கியமான ஒரு விஷயம். இதுலதான் இது வந்து புரிந்து தெரிஞ்சு உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் நீங்க வந்து உங்க இதயத்துல வந்து நீங்க நம்புறீங்க, இல்ல கடவுள் அவன் வேர், மனிதன் அவன் வேர் அப்படின்னு நீங்க இதயத்துக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய இறைவனுடன் நீங்க ஒரு நல்ல ஒரு உறவு வச்சுட்டீங்கன்னா, நான் யாரு உங்களை வந்து முத்திரை கொடுத்துறதுக்கு, இவர் முஸ்லீம் இவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு. உங்களுடைய பர்சனல் அனுபவம் இறைவனுடன் நீங்க எப்படி வைத்துக்கிறீங்களோ, அது உங்களுக்கு எது நல்லவோ அதை நீங்க பண்ணிட்டு போக போறீங்க. எனக்கு என்ன விளங்கியிருக்கோ அதை நான் வந்து உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நான் படித்த வேதங்கள், நான் படித்த புத்தகங்கள், நான் யாரிடம் இருந்து சில விஷயம் கற்றுக்கொண்டனோ அந்த விஷயத்தை உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். இறைவன் மற்றும் மனிதன் ஒன்றா, அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்கிறோம், நான் தான் கடவுள் என்று சொல்கிறோம் இல்லையா, அகம் பிரம். இது ஏன் எங்க வந்துச்சுன்னா, அத்வைதா கொள்கை. இதனுடைய கொள்கை எங்க இருக்கு, வஹ்தத்துல் வுஜூத்லயே இருக்கு. ஆனா நாம என்ன சொன்னோம், நான் தான் கடவுள், நான் எதுக்கு இன்னொருத்தனுக்கு நான் தலை வணங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அவன் தான். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், அகம் பிரம்மாஸ்மி அகம் சர்வநாசம் அப்படின்னார். அகம் கொண்டவன் நான் தான் என்று சொல்வது அது சர்வநாசம், எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்ல போனா, அகம் என்றது வரக்கூடாது, நான் வரக்கூடாது, நான் தான் என்றது. நான் தான் எல்லா கல்வியும் என்னிடம் தான் இருக்கு, நான் தான் இன்ஜினியர், நான் தான் டாக்டர், நான் தான் அது இது இது எல்லாமே நான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராவது பார்க்க முடியுமா? இறைவனுடைய ஒரு பெயர் அல் அலீம், அல் அலீம் கேட்டிருப்பீங்க. கேள்வி, சில பேருடைய பெயர் அப்துல் அலீம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அரபில அலீம் என்று சொன்னால் ஞானி, அறிந்தவன். அலீம் அலீம் என்று சொன்னால் தண்டனை. ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. அலீம் ஞானி, அலீம் தண்டனை. சில பேர் சொல்லிக்குவாங்க, நான் வந்து அப்துல் அலீம் சொல்லிட்டு, நான் வந்து ஸ்லேவ் ஆஃப் தண்டனை, நான் வந்து தண்டனையோடைய அடிமைன்னு சொல்லிக்குவாங்க. அலீம் ஞானி, அல் அலீமோடைய அடிமைனா அப்துல் அலீம். அலீம் அலீம் அயின் என்ற ஒரு வார்த்தை வரும். சோ எல்லாத்தையும் அறிந்தவன் அவன் இறைவன். கரெக்டா? எல்லாத்தையும் அறிந்தவர் அவர் இறைவன். நான் சொல்றேன், இங்கே எல்லாம் தெரிஞ்சவர் யார் ஒருவர் கூட இல்லைன்னு. உங்கள யாராவது எல்லாம் தெரிஞ்சவன் சொல்லிட்டு இங்க வந்து இல்லைங்க, நீங்க தான் அங்க கடவுள். அவ்வளவு. உங்களில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, யார வேணா பிடிச்சவங்க, டோனி பிளேயர் இருந்து பிடிங்க, நீங்க வந்து படிச்சு படிச்சு பெரிய யார் வேணா எடுத்து போட்டுவங்க. உலகத்துல வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஸரா இருப்பாங்க, அதுல யாரா ஒரு ஆளை இங்க நிறுத்தி வச்சுட்டு ஐ நோ எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு தெரியுமா? எங்க ஒரு பாஷையில பேசி பார்ப்போம், தமிழ்நாடு சென்னை பாஷையில தமிழ் பேசி பார்ப்போம், முடியாது பண்ணுவா. என்ன கோயம்புத்தூர் போனா ஒரு வித்தியாசமான தமிழ் இருக்கு, சென்னைக்கு வந்தா வித்தியாசமான தமிழ் இருக்கு, மதுரைக்கு போனா அதே வித்தியாசமா இருக்கு. சென்னை தமிழ் பேசி பார்ப்போம், ஓகேமா? வெள்ளக்காரா அதை தோத்துருவோம். So, I know everything. அப்படி சொல்லக்கூடியவன் தான் தி காட். நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம், உங்களில் யாராவது எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் டாக்டர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ அவர் தான். இந்த ஒரு பேர் தெரிஞ்சதுனால நாங்க தெளிவா இருக்கோம். ஏன் சொல்லலாம், மனிதனை வந்து கடவுள் மணங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவருக்கு எல்லாமே தெரியாத ஒரு ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அங்க வந்து ஒரு சாமியார், பெரிய ஃபேமஸான சாமியார், அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ், அவர் பேர் நான் சொல்ல வேண்டும்ல. அவர் வந்து காலேஜ் நடத்துறது பெரிய கான்ட்ரிபியூஷன். அப்ப அவர் உட்கார்ந்து இருந்தாரு, நான் கேள்வி கேட்டேன், ஏன் இவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவர் இறந்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அவர் அந்த ஆர்கனைசர் கிட்ட சொன்னேன், அவர் தன்னுடைய கிட்னியே குணப்பட முடியல, உங்களை எப்படி குணப்படுத்துவாருங்க? நான் சொன்னது விஷயம் என்ன, யதார்த்தமாக இது வந்து கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் யதார்த்தமா கேட்டேன், என்னங்க அவரு தான் நீங்க கடவுள்னு சொல்லிட்டு அவன் காலில் விடுறீங்க, அவர் காலில் அவர் தன்னுடைய கிட்னி ப்ராப்ளமே அவர் கியூர் பண்ண முடியலன்றாரு, அவர் கவலையிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் எப்படி உங்களை குணப்படுத்துவாரு? அவர் ஆர்கனைசர் சொன்னார், அவர் கிறிஸ்டியன் ஆர்கனைசர், அவர் பேர் பால்னு சொன்னேன். வா, இதெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க பாய், வேலை வந்துச்சா பேசிட்டு போயிட்டே இருக்கின்றது. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சாதாரணமா பேசக்கூடிய விஷயம் கூட இன்னைக்கு வந்து என்ன ஆயிடும்னா, நம்ம ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், இருந்தாலும் தடை இல்லை, இல்லை முடியாது. அது எப்படி முடியும், நான் இவ்வளவு காலமா இப்படிதான் பண்ணுறோம், ஓகே நோ ப்ராப்ளம். பட் சொல்லக்கூடிய விஷயத்துல அர்த்தம் இருக்கா, இதுல ஏதாவது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கானே, சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஆக இறைவனுடைய பெயர்களை பார்க்கும் பொழுது இறைவன் யார் என்று விளங்க முடியும்? எல்லாவற்றையும் அறிந்தவன் தான் கடவுள், எந்த ஒரு தேவையும் மற்றவன் தான் கடவுள். ஆக நாமெல்லாம் ஒரு நாளைக்கு வாழ்றோம், பூமி விட்டு போகக்கூடியவர்கள், இறந்துடுவோம் இல்லையா? மரணிக்கக்கூடியவர் கடவுள் அல்ல, ஏனென்றால் அவனுடைய மற்றொரு பெயர் அல் ஹய்யு. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தக்துஹு சினதுன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் அல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷய்இன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸியா குர்ஸியுஸ் ஸமாவாதி வல் அர்த் ولا يؤوده يفذوما وهو العلي العظيم قران دي வசனம் அவன் பற்றி என்னன்னா அவன் அல் ஹய்யு அல் கய்யூம், அதோட விளக்கம்னா தி எவர் லிவிங் மாஸ்டர். அவன் யாரும் சாவடிக்க முடியாது, இறைவனை கொல்ல முடியாது, இறைவனை ஷூட் பண்ண முடியாது, இறைவனை தோக்கடிக்க முடியாது. இப்படி எந்த ஒரு பலவீனம் இல்லாதவன் தான் கடவுள், எந்த ஒரு தேவையும் உள்ளவன் அவன் மனிதனாக இருக்கலாம், ஒரு படைப்பாக இருப்பான். இந்த கொள்கையை தான் இஸ்லாம் வந்து தெளிவாக சொல்கிறது. இந்த கொள்கையில வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை இஸ்லாம்ல வந்து, இந்த கொள்கையில வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. இப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில இந்த டாபிக்கே நம்ம இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள தொடர்புகள் தான் என்ன, எங்கிருந்து உருவாச்சு, இதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். 10 நூற்றாண்டு காலம் உலகம் உருவாகி மனிதன் இந்த பூமியில இருந்து
பத்து நூற்றாண்டு காலம் ஆதம் என்னக்கூடிய ஒரு நபர் பூமியில் வாழ்ந்தார். அவரை நாம் ஆதி மனிதன் என்று சொல்லலாம். தமிழில் ஆதி மனிதன், முதல் மொழி தமிழ் என்று நாம் சொல்கிறோம். அப்ப என்னுடைய ஆய்வு பிரகாரம் ஆதம் பேசிய மொழி தமிழ். இதில் முஸ்லிம் அறிஞர்கள் கூட என்னிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் வாழ்ந்தார்ன்றதுக்கு ஒரு தாபி கூட சொல்றார். இது தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல எழுதக்கூடிய ஒரு புத்தகம், மிக முக்கியமான ஒரு புத்தகம் தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னவென்று, ஆதம் என்ற மனிதன் இந்தியாவில் வாழ்ந்தார், முதல் மனிதன். அவருடைய ஹைட் வந்து 100 அடி. ஏன் சொல்ல போனா, இப்ப இங்க இருந்து நான் வந்து நடந்து போனோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தை எவ்வளவு தூரம் போவேன், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4-5 கிலோமீட்டர் வச்சுக்குவேன். அதே 100 அடி மனுஷன் வாக்கிங் பண்றாரு, ஓடுறாருன்னு எவ்வளவு தூரம் போவேன், ஒரு 40 கிலோமீட்டர், 40-50 கிலோமீட்டர். ஆக முதல் மனிதன் வந்து உலகத்தை சுத்தணும். அவர் வந்து இந்த 6 அடி 5 அடி இருந்துச்சுன்னா அவர் எங்க உலகத்தை சுத்த முடியும்? ஆக இவரு வந்து ரொம்ப வேகமா போனோம், ரொம்ப தூரம் போனோம், அவருடைய பிள்ளைகள் கூட ரொம்ப தூரம் போனோம். ஆக அவருடைய காலகட்டத்துல வந்து அவர் வாழ்ந்த காலம் வந்து 1000 வருடம். எத்தனை வருடங்க? ஆதம் என்னக்கூடிய முதல் நபர் வாழ்ந்த காலகட்டம், அவர் தான் முதல் மனிதன். அவர் வந்து ஒரு 1000 வருஷம் வாழ்றாரு, அவர் 100 அடி ஹைட். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து ஓர் இறை கொள்கையை கொண்டவர்கள். அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஓர் இறை கொள்கையை பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு ஒரு சமுதாயம் வந்து மறந்து போகுது, அவருடைய கொள்கையெல்லாம் மறந்து போகுது. அப்ப என்ன நடக்குதுனா, இன்னொரு சமுதாயத்துல வந்து நல்லடியார்கள் வாழ்ந்து பண்ணியிருந்தார்கள். நல்ல நல்லடியார், இது குரான் வரும், சூரா நூல்ல வரும், சூரா நூல்ல வரும், 21வது அத்தியாயத்துல. அவர்களுடைய பெயர் வத், சுவா, நசர், யகூக், யகூஸ். வத், சுவா, நசர், யகூக், யகூஸ், இப்படி 5 நபர்கள். அவர் யார்? எப்பவுமே சதா இறை விசுவாசிகள், எப்பவுமே இறைவனை பத்தி பேசக்கூடியவர்கள். அவர்கள் மரணித்து விடுகிறார்கள், அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒன்னா சேர்றாங்க, இப்பா நல்ல மனிதர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, அவங்க ஞாபகார்த்தமா நம்ம ஏதோ பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு சிலையை உருவாக்கும் அவருடைய ஞாபகார்த்தத்துக்காக. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு படத்தை வரைஞ்சி நம்ம வீட்டுல வச்சுக்கலாம், அவருடைய ஞாபகார்த்தத்துக்காக. அவரை வணங்குறதுக்காக இல்ல, அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக. யாரு நல்ல மனிதர்கள்? வந்து சுவான் நசரி அவங்க. ஒரு தலைமுறை என்ன பண்ணுதுன்னா, எப்பெல்லாம் வந்து அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு போறாங்களோ இல்ல ஒரு டெம்பிளுக்கு போறாங்களோ, போகும் பொழுது அந்த சிலையை பார்த்துட்டு பெருமையா பேசுவோம், பாருங்க இப்படி எல்லாம் வாழ்ந்து போயிருந்தாங்க, நல்லடியா இருக்கு, நல்லடியா இருக்கு. அப்ப 100 தலைமுறை வருது. அப்ப அந்த தலைமுறை என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய பாட்டனார்கள் இதை வணங்கிட்டு இருந்தார்கள் சொல்லிட்டு இதை வணங்கினாங்க. அப்ப சிலை வணக்கம் எப்படி உருவாச்சுன்றது குரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த வத்து, சுவா, நசர், யகூக், யகூஸ், இந்த 5 நபர்களையும் ஞாபகப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை கொண்டு மனிதர்கள் உருவாக்கியதை அடுத்த தலைமுறை என்ன செய்திருக்கு, அதை வந்து வணங்க ஆரம்பிச்சாங்கன்றது குரானுடைய மற்றும் நபிமொழியுடைய செய்தியாக இருக்கு. ஆக இது எப்படி வந்துச்சுன்னா, சிலை வணக்கம் அங்கிருந்து வந்துச்சு. சரி, சிலை வணக்கம் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்க போனா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரியை வந்து குரான் சொல்லு. இதுவும் குரான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு முன்பே மற்றொரு இனம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அவர்களுடைய பெயர் வந்து ஜின்னுகள் என்று நாம் சொல்லுவோம். ஜின்னுகள் நெருப்பால் படைத்தவை, நெருப்பால் படைத்த ஒரு ஜீவிகள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஜின்னு என்று சொல்லுவோம். அந்த ஜின்னுகளில் குழப்பம் உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் அவர்களை அழித்து விட்டான். யாரை அழித்து விட்டான்? ஜின்னுகளை அழித்து விட்டான். ஜின்னுகள் நீங்க வாழ்ந்துட்டா இருக்காங்க, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அவர்களை அழித்து விட்டான், அதில் ஒருவனை விட்டு விட்டான். அவன் பேர் இப்லீஸ். அவனை ஏன் விட்டு விட்டான்? ஏனான் அவன் இறை விசுவாசியாக இருந்தான். ஜின்னில் எல்லோரையும் அழித்து விட்டு அந்த ஒரு இப்லீஸை விட்டு விட்டான். ஏனென்றால் அவன் இறைவனுடைய அடிமையாக இருந்தான். யாரே அவன் பேர் என்னது? இப்லீஸ். இப்லீஸை விட்டு விட்டான். அப்போ இறைவன் வந்து சொல்கிறான், மலக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அந்த ஜீவிகள் நடுவில், மலக்குகள் என்றால் அவர்களை இறைவன் ஒளியால் படைத்தான். ஒளியால் படைத்த ஒரு ஜீவிகளும் வாழ்கின்றது, அது அவர்களுடைய பேர் வந்து மலக், மலாயிகா என்று சொல்வோம். அவர்களிடம் இறைவன் சொல்கின்றான், நான் மனிதனை உருவாக்க போகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குகள் சொல்றாங்க, குழப்பத்தை உண்டுவாக்குவானே மனிதன், குழப்பத்தை உண்டுவாக்குவானே, ரத்தம் சிந்துவானே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடி பூமியில யார் இருந்தா? ஜின்னு.
ஜின்னு குழப்பம் செஞ்சுட்டியா, அந்த அறிமுகம் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க சொல்றாங்க மனிதன் குழப்பம் செய்வானே. அப்ப அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் சொல்றான் அல்லாஹ் சொல்றான். இறைவன் சொல்றான் அப்ப மனிதனை உருவாக்கணும் அல்லவா. அப்ப இறைவன் என்ன செய்கின்றான், ஒரு மலக், அந்த மலக்குடைய பேர் ஜிப்ரீல், கேப்ரியல், பைபிள் சொல்லக்கூடிய கேப்ரியல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறைவன் சொல்கின்றான், அந்த வானவரிடம் போய் பூமிக்கு போய் மண்ணை எடுத்து வா, பூமிக்கு சென்று மண்ணை எடுத்து வா, நான் அந்த மண்ணை கொண்டு நான் மனிதனை உருவாக்கி போகின்றேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, சிவந்த மண் எடுக்கிறாங்க, கருத்த மண் எடுக்கிறாங்க, வெள்ளை மண் எடுக்கிறாங்க, கொஞ்சம் பிரவுனான மண் எடுக்கிறாங்க. நம்ம பார்க்கணும் இல்லையா பூமியில என்னென்ன மாதிரி மண் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மண்ணெல்லாம் எடுத்து வந்து அதுல இருந்து மனிதனை உருவாக்குறதுக்கு இறைவனிடம் சொல்றான். இறைவன் அத்தனை மண்ணை கொண்டும் மனிதனை உருவாக்கின்றான். அதனால் இறைவன் அந்த மாதிரி படைச்சதுனால மனிதனுக்கு வரக்கூடிய பிள்ளை குட்டியில வெள்ளை பிள்ளைங்க பார்க்க முடியும், கருப்பு பிள்ளைங்க பார்க்க முடியும். ஏன்னா கருத்த மண்ணையும் கொண்டு இறைவன் படைத்திருக்கிறான், வெள்ளை மண்ணை கொண்டு படைத்திருக்கிறான், சிவந்த மண்ணை கொண்டு படைத்திருக்கிறான். ஆக மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன், பாஸ்பரஸ், அயன், சிலிகான், எல்லா விஷயமும் மண்ணிலும் இருக்கிறது. மண்ணில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட், பாஸ்பரஸ், சிலிகான், எல்லா விஷயமும் மனிதனுடைய உடல்லையும் இருக்கிறது. இது ஒரு மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இறைவன் இங்க வச்சிருக்கான், வயிற்றுல வச்சிருக்கான். எவ்வளோ விஷயத்தை நம்ம சாப்பிடணும் எல்லாத்தையும் பொசுக்கி நசுக்கி முடிச்சிடுது, அதுல இருந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. டோட்டல் பிளானிங் அல்லாஹ்வுடைய பிளானிங். ஸோ மனிதனை படைத்து இறைவன் என்ன பண்றான்னா ஒரு சவால் விடுறான். யாருக்கு, மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு இறைவன் சொல்ற, நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன்னு சொல்லி. என்ன சவால்னா, அந்த முதல் மனிதன், மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுடைய பேர் என்ன, ஆதம். அவர் வாழ்ந்துட்டு இந்த இடம் எங்க, சுவனம், பூமியில கிடையாது. அவர் வாழ்ந்துட்டு இந்த இடம் எங்க, சொர்க்கம், சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப இறைவன் வந்து அவருக்கு சொல்றாரு, ஆதமுக்கு எல்லா பெயரும் கட்டுப்படுத்தான், எல்லா பெயரும், வானம்னா என்ன, பூமினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு வீடுனா என்ன, எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்து அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம முன் வரிசையில நிறுத்தி மலக்குகள் எல்லாத்தையும் இறைவன் கூப்பிடுறான். கூப்பிட்டு, ஓ மலாயிகா, மலக்குகளே, எந்த பெயரெல்லாம் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குனால அந்த பெயரை சொல்ல முடியவில்லை, மலக்குனால அந்த பெயர் சொல்ல முடியலை. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், நீ இதோட பெயரெல்லாம் சொல்லுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பெயரும் சொல்லிவிடுறாங்க. அப்போ அந்த மலக்குகள் சொல்றார்கள், சுப்ஹானகல்லா இல்மலனா இல்லா மா அல்லம்தனா. அப்படின்னு அர்த்தம், சுப்ஹானகல்லா இல்மலனா, இறைவா நீதான் மிக தூய்மையானவன், உன்னிடம் இருக்கிற அந்த ஞானம் எங்களிடம் இல்லை, நீங்கள் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீர்களோ அதை தவிர்த்து எங்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது என்று அவங்க அப்படியே வந்து சரணடைந்தார்கள். அப்ப இறைவன் சொல்கிறான், மலக்குகள் மற்றும் இப்லீஸ், இப்லீஸ் யாரு, ஜின்னு. அப்ப மலக்குகளும் ஜின்னும் இருக்கிற அந்த வரிசையில இறைவன் சொல்கின்றான், எல்லாரும் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், எல்லோரும் ஆதமுக்கு சாஷ்டாங்க செய்யுங்கள். சாஷ்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க, கீழே புனிஞ்சு தலையை கீழே போடுறது. யாருக்கு, மலக்குகள், உலகத்துல இருக்க எல்லா மலக்குகளும் சேர்த்து இந்த ஜின்னு நல்லடியார். யார் இந்த ஜின்னு, இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த ஒரு ஜின்னு, அவர் தான் இப்லீஸா இருந்தாப்ல. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆதமுக்கு சுஜூது செய்யும்போது மலக்குகள் எல்லாரும் சஜிதா செய்யறார்கள், எல்லாரும் சாஷ்டாங்க செய்யறாங்க, இப்லீஸ் தவிர. யாரு மறுத்து விட்டார், இப்லீஸ். அப்ப இறைவன் சொல்கின்றான், அப வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன், அப வஸ்தக்பர், இறைவனை மறுத்து விட்டான் பெருமை கொண்டான் இறைவன் சொல்கிறான் அவன் பெருமை கொண்டான் அவன் வந்து காஃபிராகி விட்டான் இறைவனை மறுத்து விட்டான் ஏன் அவன் காஃபிர் ஆயிட்டான் அவன் தான் இறைவன் தானே வணங்குறான் ஏன் வந்து அவர் வந்து இறை விசுவாசம் இல்லைன்ற இறைவன் சொல்றான் ஏன்னா இறைவனுடைய கட்டளையை அவன் நிராகரித்து விட்டான் இறைவனுடைய கட்டளையை நிராகரித்த ஒரு காரணத்தினால் அவன் என்ன ஆகிவிடுறான் அவன் ஒரு இப்லீஸ் இறை விசுவாசியாக இருந்த ஒரு நபர் அவன் வந்து இறை விசுவாசத்தை இழந்து விட்டான். ஆனா அவன் கிட்ட கேட்கும்போது, ஏன்பா நீ ஏன் வந்து நான் சொன்ன கட்டளை மீறின அப்படின்னு இறைவன் கேட்கும்போது, நீ ஆதமை மண்ணால் படைத்தாய், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னா.
இறைவனுக்கே புத்திமதி சொல்ல கொடுத்தா. அப்ப இறைவன் என்ன பண்றான், நீ உன்னை வந்து வெளியே அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஷைத்தான் அவன் தான், அப்பதான் ஷைத்தான் வரும். யார் ஷைத்தான் வரா? இப்ளீஸ் ஷைத்தான் சாத்தான் வரும். இப்ப இப்ளீஸ் என்ன சொல்றான்னா, அவன் சொல்றான் உன்னுடைய மக்களை நான் வழி கேட்டுவேன், உன்னுடைய மக்களை நான் வழி கெடுத்துடுவேன், உன்னை வணங்குறதை விட்டு நான் பிறரை வணங்க வச்சிருவேன் அப்படின்னா, எனக்கு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் இப்ளீஸ் கேட்க. அப்ப இறைவன் சொல்றான் உனக்கு வாய்ப்பு உண்டு, உலகத்தில் மக்கள் வாழக்கூடிய காலகட்டத்தை வரைக்கும் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன், நீனும் இருப்ப, உலக அடியை கட்டி நீ இருப்ப, உன்னுடைய பிள்ளைங்களும் உருவாவாங்க, நீனும் இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்ப இப்ளீஸ் என்ன சொல்றான், நான் நிச்சயமாக ஆதமுடைய சன்னதிகளை நான் வந்து வழிகெடுப்பேன் சொல்லு. அப்போ இறைவன் சொல்றான் நம்பிக்கையாளர்களை நீ ஒன்னும் செய்ய முடியாது. சரி, அப்ப இறைவன் என்ன பண்றான், ஆதமுடைய உடல்ல இருந்து அவனுக்கு மனைவியை உருவாக்குறான். ரெண்டு பேரையும் சுவனத்துல விடுறான். சுவனத்துல இறைவன் சொல்றான், நீ வந்து அந்த மரத்தின் பக்கம் போகாத, எந்த மரத்தின் பக்கம், ஒரு மரம் இருக்க அந்த மரத்துல போய் நீ சாப்பிடாதே இறைவன் சொல்றான். அதை தவிர்த்து நீ என்ன வேணா படிக்காங்க, சொர்க்கத்துல நீ என்ஜாய் பண்ணிட்டு. அப்போ சாத்தா என்ன பண்றான்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு பொய்யான ஒரு சத்தியம் பண்ணிடுவான். என்னன்னு சொல்லிட்டு, இந்த பழத்தை நீ சாப்பிட்டா, இந்த மரத்துல இருந்து நீ சாப்பிட்டா உனக்கு மரணமே வராதுன்னு சொல்லிட்டு. எப்படி சஜரத்துக்குள் எப்பவுமே வாழக்கூடிய அளவுல நீ இருப்ப, உனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆதம் மற்றும் அவருடைய மனைவி அதை சாப்பிட்டுருவாங்க. அதை சாப்பிட்ட பிற்பாடு அவர்கள் நிர்வாணமாகி விடுவார்கள், அந்த சுவனத்தில் வாழ்வதற்கு தகுதி இழந்து விடுவார்கள். அப்புறம்தான் அவர்கள் வந்து விலகிக் கொள்வார், ஆகா நாம் பாவம் செய்து விட்டோமே. அப்ப இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி இறைவன் மன்னித்து விடுகிறார்கள். அப்ப இறைவன் சொல்றான் உங்களை மன்னிக்கிறேன். அப்ப அவங்க மன்னிக்கிறதுக்கும் இறைவன் சில வாக்கியங்களை கத்து கொடுக்கிறான். என்ன வாக்கியங்கள், ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். இதுதான் இந்த வசனம், ரப்பனா ஜலம்னா, இறைவா நாங்கள் தவறு செய்து விட்டோம், ரப்பனா ரப்பனஃபிர் லனா ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், நீங்கள் எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் மிக நஷ்டத்தை சந்திப்போம், நீங்கள் எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் மிக நஷ்டத்தை சந்திப்போம். ஆக பாவத்துக்கு மன்னிப்பு தேடியது ஒரு காரணத்தினால் இறைவன் மன்னித்து விட்டான். ஏன் மன்னித்து விட்டான், ஏனென்றால் அவனுடைய பெயர் மற்றொரு பெயர் அல் கஃபார், அல் கஃபூர், அர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். ஆக இறைவன் மன்னித்து விட்டான், பூமிக்கு அது அனுப்பி விட்டான் மனிதனை. மனிதனை அனுப்பிட்டு இறைவன் சொல்கிறான், காலகாலமும் நாங்கள் வந்து இறை தூதர்களை அனுப்புவோம். மனிதர்களே, காலகாலமும் இறை தூதர்களை நாங்கள் அனுப்புவோம். யாரெல்லாம் அந்த இறை தூதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நீங்க நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது, சுவனம் காத்துக் கொண்டிருக்கிறது. இறை விசுவாசத்தை இழந்து வாழ்வீர்கள் என்றால் நரகம் காத்திருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இறை தூதர். நாங்கள் நம்புறோம், நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்புறோம், இறை தூதராக நம்புகிறோம். யாராவது எங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு ஜீசஸை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அவர் முஸ்லீம் அல்ல. அதே போல மோசஸை நாங்கள் நம்புகிறோம், யகுதிகள் யூதர்கள் நம்பக்கூடிய அந்த நபரையும் நாங்கள் நம்புகிறோம். யாராவது மோசஸை நாங்கள் நம்ப மாட்டோம் சொன்னால் அவர் வந்து முஸ்லீம் அல்ல என்று சொல்கிறோம். ஆக வரலாறு என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாம் மற்றும் மற்ற மதங்கள் எப்படி உருவாச்சுன்றதுக்கு பார்க்க போனா, இஸ்லாத்தின் அடிப்படையில் ரெண்டு எனர்ஜிக்கு நடுவில் போராட்டம் நடக்கிறது. ரெண்டு எனர்ஜி, ஒன்று வந்து இப்ளீஸ், இப்ளீஸ் சொல்றான் எனக்கு நான் பல வழிகளை காட்டி நான் இப்படியா கூட்டு போயிடுவேன் சொல்லுவேன், எப்படியாவது அந்த மக்கள் நான் வேற வேற மாதிரி கூட்டு போவேன் சொல்லுவேன். அதுல ஒரு எனர்ஜி என்னன்னா, இறைவனை அடிக்கவே முடியாது, அதே சூப்பர் பவர். இப்ளீஸ் வந்து அவனுக்கு சில பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக நீங்க பார்க்கலாம், சில பேர் நம்பிக்கை வளர்க்கறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சில விஷயத்தை அனுபவிக்கிறார்கள், சில சக்திகளை அனுபவிக்கிறார்கள். சில சக்திகள் சொல்லுறது, சில சக்திகள் பேசுகிறது, சில சக்திகள் செயல்படுத்துது, அது எல்லாற்றையும் அனுபவிக்கிறார்கள். அதனால அதுல நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அது யாரும் அழிக்க முடியாத ஒரு சூப்பர் சூப்பர் பவர். அந்த பவர் என்ன சொல்றது, ஓர் இறைவனை மட்டும் மறந்து இறைவனை நிராகரித்து விடாது. இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம் அண்ட் அதர் ரிலிஜன்ஸ். எத்தனையோ மதங்கள் உருவாக்குறதுக்கு காரணம்னா, மனிதன் தன்னுடைய கற்பனை கதைகளை எழுதிக்கொண்டே போவான், அதுக்கு எல்லையே கிடையாது. எல்லை இருக்காங்க இல்லை,
நீங்க ஒரு கொள்கை சொல்லுவீங்க, அவர் ஒரு கொள்கை சொல்லுவாரு, இவர் ஒரு கொள்கை சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு ஒரு கொள்கை சொல்லுவாங்க. ஆனா இங்க எங்களுக்கு அந்த அனுமதியே கிடையாது. நானா ஒரு புது கொள்கையை சொல்ல முடியாது. குரான் என்ன சொல்லுதோ அதான் கொள்கை எங்களுக்கு. அதுல ஒரு வார்த்தை கூட நாங்க எக்ஸ்ட்ரா போடவே முடியாது. அதே போல நபி மொழி சொல்லலாம் அவங்க என்ன சொன்னாங்களோ அது எங்களுக்கு ஃபைனல். அது தவிர்த்து புதுசா நாங்க வந்து கற்பனையோ புதுசா நாங்க வந்து ஒரு கொள்கையோ எடுத்தே வைக்க முடியாது. ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வந்து குரான் மற்றும் நபி மொழி. இந்த குரான் வந்து உலக மக்கள் அனைவருக்காகவும் வந்த ஒரு நூல் வேதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உந்திர ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின் நாஸி வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதானுடைய காலகட்டத்தில் இறைவன் வந்து குரானை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறான். இது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவாங்க. உலக மக்கள் அனைவருக்கும் குயிக்கா ஒரு கேள்வி, ஏன்னா டாபிக் ஒட்டி நான் ஆதம் மனிதன், ஆதம் முதல் மனிதன், முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்றது. நான் எப்படி சொல்றேன்னா அந்த ஆளுடைய பேர் நான் மறந்துட்டேன். உலகத்தில் இருக்கிற லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் தமிழ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேன் ஆதமன் அலைஹிஸ்ஸலாம்ன்றது நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம் முஸ்லீம்கள். இதுக்கு காரணம் வந்து குரான் மற்றும் தஃப்சீர் இப்னு கஸீர் எனக்கூடிய ஏழாவது நூற்றாண்டு, அதாவது 14th century இப்னு தைமியா இப்னு கஸீர் எனக்கூடிய ஒரு ஸ்காலர் இருக்கார். அவருடைய காலகட்டத்தில் வந்து எழுதப்படுது. ஒரு தாபியன், அதாவது முஹம்மது பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அதுக்கு அடுத்த தலைமுறையில் வாழ்ந்த ஒரு நபருடைய பேச்சு என்ன பார்த்தீங்கன்னா, ஆதம் வாழ இறங்கின ஒரு இடம் வந்து இந்தியா, ஹிந்து என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கு. ஆக ஹிந்துல தான் வந்து அவர் வாழ்ந்தா இருக்கிறதுக்கு தஃப்சீர் இப்னு கஸீர் சொல்றதுனால, நான் வந்து ஓல்டு லாங்குவேஜ் தமிழ் இருக்கிறதுனால ஆதம் அலைஹிஸ் ஸலாம் தமிழ் பேசிய ஒரு இந்தியர் நான் நம்புறேன். Old language and old first man. Yes. Yes, get it. Nalla get it, please. Mic hold, mic hold. Sir, hold the mic. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் எல்லாரையும் நாங்கள் மதிக்கின்றோம். கருத்து வேறுபாடு இருக்கலாம், நோ ப்ராப்ளம். சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து உங்களுக்கு இல்லை நான் அப்படி நம்பலைன்னா யூ ஆர் ஃப்ரீ டு டூ ஸோ. பட் நான் வந்து பொய்யனா இருக்க விரும்பல, நான் எதனா இருக்க விரும்பல, எனக்கு ஒரு விஷயம் தெரியுது குரானை படிச்சுட்டு இருந்தாலும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்கிறதுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு எல்லாருக்கும் வந்து இதுவும் சரி அதுவும் சரி, அத்வைதா சரி துவைதா சரி விசிஷ்ட துவைதா சரி நாஸ்திகா சரி ஆஸ்திகா சரி அந்த கொள்கை இந்த கொள்கை எல்லாமே ஒண்ணுதான் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து நான் தப்பிச்சு போயிடுவேன், உங்க முன்னாடி இருந்து நல்ல பேர் வாங்கிடுவேன். ஆனா இறைவனுடைய புறத்துல வந்து நான் வந்து பாவே. ஸோ உண்மை என்னவோ எனக்கு விளங்கிய உண்மை நான் உங்களிடம் எடுத்து வைக்கிறேன். ரொம்ப பெரிய கேள்வி, சாதாரண கேள்வி இல்லை. மனிதர்கள் எந்த விதத்துல வந்து வேறுபடுறாங்கன்னா எத்தனையோ விதத்துல வேறுபடுறோம். ஆக்சுவலி கலர் என்ற அடிப்படையில், அதே மாதிரி லாங்குவேஜ் என்ற அடிப்படையில், மொழி என்ற அடிப்படையில், ரேஸ் இனம் என்று சொல்கிறோம், இப்படி பல பல விஷயங்களில் வந்து மக்கள் வந்து வேற்றுமையை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆனால் குரான் என்ன அடிப்படையில் மனிதர்களை வந்து வித்தியாசப்படுத்திக்காங்கன்னா, ஒன்று மூமின், இன்னொன்று காஃபிர், இன்னொன்று முனாஃபிக். மூணு விதமான மக்களை தான் வந்து அறிமுகப்படுத்துது குரான். ஒன்று மூமின், மூமின்னா நீங்கள் வந்து முஸ்லீம் நீங்கள் கேட்பீங்க, முஸ்லீம் என்ற வார்த்தையை விட மூமின் என்ற வார்த்தை ஸ்ட்ராங்கான வார்த்தை. மூமின் என்றால் இறை விஸ்வாசி, இறை நம்பிக்கையாளர், மூமின். காஃபிர் என்று சொன்னால் இறை நிராகரிக்கக்கூடியவன், காஃபிர் என்றால் இறைவனை நிராகரிக்கக்கூடியவன். முனாஃபிக் என்றால் நயவஞ்சம் செய்யக்கூடியவன். முனாஃபிக் யாருன்னா நயவஞ்சகம் செய்யக்கூடியவன். உதாரணத்துக்கு வந்து மூமின் என்று சொல்லிக்குவான், தாடியை வளர்த்துக் கொள்வான், பள்ளிவாசலுக்கு செல்லுவான், ஹஜ்ஜும் செய்வான், ஆனால் இஸ்லாத்தை மனதால் வெறுப்பான். இஸ்லாத்தை மனதால் வெறுப்பான், இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்ற எண்ணத்தை கொண்டவன். வெளி தோற்றம் மூமின், உள் தோற்றம் காஃபிர், அவன் தான் முனாஃபிக். ரெட்டை வேடம் போடக்கூடியவன். சோ இந்த மாதிரி மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதே நேரத்தில்
மூமின் எண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரே லெவலில் இருக்காங்களா? அதுவும் கிடையாது. இது முக்கியமான ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேளுங்க. வெரி குட் ஹதீஸ். முஹம்மது பிஸ்லாம் சொன்னாங்க, கவாரிஜ் பத்ரி கவாரிஜ். இது சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். கவாரிஜ்னா யாரு அப்படின்னு நீங்க கேட்கப்படுங்கன்னா, பார்க்கறதுக்கு முஸ்லீமா தான் இருப்பான், தொழுவான், நோம்பு நோக்குவான், ஹஜ்ஜும் செய்வான். ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை கண்டா நீ கொன்னுடுன்றான். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் கேளுங்க. கவாரிஜ பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பார்த்தா தொழுவாங்க, நோம்பு நோக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மக்களை கொலை செய்வார்கள். கவாரிஜ் யாரு? மக்களை கொலை செய்வார்கள், அநியாயமாக மக்களை கொள்வார்கள். நீங்க தீவிரவாதம் பாக்கீங்களா, டெரரிசம். இந்த டெரரிசம் பத்தி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் கவாரிஜ், இப்படிப்பட்டவர்களை கொன்னிடுங்கன்ற. ஆனா எப்படி கொள்றது? மனிதர்கள் கொள்ள முடியாது, அரசாங்கம் கொள்ளணும். யாரும் வந்து ஆட்சியை வந்து கையில் எடுக்க கூடாது. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது அதான், இல்லைனா அமைதியா இருக்கும். இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து போராட்டம் எவ்ரிடே நியூஸ்ல பாத்தீங்கன்னா, எவ்ரிடே போராட்டம். இப்ப என்னைக்கு நம்ம வேலை பண்றது? சில பேர் வந்து போராட்டம் வந்து நம்பலாம், நான் கூட போராட்டம் சின்ன லெவலில் பண்ணுவேன், பட் வி ஷுட் நாட் கெட் இன் டு தட் ஆஸ் எ கல்ச்சர். ஸோ நீங்க கேட்ட கல்வியில விஷயம் வந்து எத்தனையோ விதம் இருக்கு. சோ இது சுருக்கமாக்கணும். அடுத்த கேள்வி கேட்போம். எஸ், மைக் கொடுங்க. சிறு விடைய சின்ன நீ கொடுப்பான். இந்த கேள்விக்கு அடுத்து நீ கொடுங்க. ஆன் பண்ணிக்கோ. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக சந்தோஷப்படுறேன். அதாவது நல்ல கருத்துக்களை சகோதரர் சொன்னார். இன்றைய தலைப்பு என்னவென்றால், இந்து மதத்திற்கும் இஸ்லாமிக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு. எங்களுடைய குடும்பம் எப்படி இஸ்லாம் தொடர்பு உள்ளது என்பதை சொல்லும் பொழுது நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல நான் யாருன்னு சொன்னா, திரைப்பட தயாரிப்பாளர் ஏ.எல். ஸ்ரீனிவாசன், அவருடைய மருமகள், என்னுடைய சிறிய மாமனார், அதாவது ஏ.எல்.எஸ்ஸின் தம்பி தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கவியரசு கண்ணதாசன் 81 இறந்து போனார். ஆனா கூட இன்றைக்கும் அவர் நம்ம மக்கள் மனதில் எப்படி இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டாம். அதாவது கவியரசு கண்ணதாசனுக்கு 14 குழந்தைகள். எல்லாத்தையும் யாராவது தலைவருடைய பெயர் வைப்பாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், காந்தி அண்ணாதுரை தலைவாணன் அப்படின்னு. ஒரே மகனுக்கு கவியரசு கண்ணதாசன் என்னுடைய சிறிய மாமனார் அவர்கள் துருக்கி போர் வீரன் கமால் ஹட்டாரன் அப்படிங்கிற பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டி மகிழ்ந்தார். அதாவது வேறு மட்டும் சொல்ல, பள்ளியிலேயே அப்படிதான் அவரை வந்து கமால் ஹட்டார அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாரு. இன்னைக்கு அவர் வந்து பல் மருத்துவராக டாக்டர் கமால் இன்னைக்கு வடபழனியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திரைப்பட படத்துல எல்லாம் பெரிய இஸ்லாமிய நம்ம சகோதரத்துவ பாடல்கள் வர்றதில்லை. ஆனா என்னுடைய மாமனார் அவர்கள் எழுதிய ஒரு பாடல், எல்லோரும் பாவ மன்னிப்பு 1965 நினைக்கிறேன், எல்லோரும் கொண்டாடுவோம் நல்லோரின் வாழ்வை எண்ணி. அப்ப கூட என்னுடைய மாமா என்ன சொன்னார், நல்லோர்களின் வாழ்வை எண்ணி. அந்த நல்லோர் இருக்கிற இடத்துல வேற என்ன வேணாலும் போட்டிருக்கலாம், நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அல்லாவின் பெயரை சொல்லி அப்படின்னு. இன்றைக்கும் அது எவர்கிரீன் சாங் சொல்லுவோம். இன்னைக்கு எந்த இஸ்லாமிய சக பண்டிகை வந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் எங்க பார்த்தாலும், அதே போல 1970 என்று நினைக்கிறேன், குழந்தைக்காக என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து ஜனாதிபதி படம். இந்த பாடலுக்காக ஜனாதிபதி பரிசை வாங்கிய பாடல் உள்ள படம். அதாவது ராமன் என்பது சிந்து நதி, அல்லாஹ் என்பது ஒவ்வொரு நதியா சொல்லி எல்லாம் கலக்கும் இடம் கடலாக்கும் அப்படின்னு சொல்வாரு. அப்போ இஸ்லாமிய இடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு வந்தது. அவர் சகோதரர் சொன்ன போல வழிமுறைப்பட எப்படி எங்களுடைய அல்லாவை வந்து ஒரு நதிக்கு கம்பேர் பண்ணுவீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பொழுது, ஆனால் கவியரசு கண்ணதாசனுக்காக அதை விட்டுவிட்டார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் நல்ல கருத்தை கொண்டாந்து மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு போகிறாருன்றதுக்காக அந்த பாடலுக்கு ஜனாதிபதி பரிசும் கிடைத்தது. அது இன்றளவும் அந்த பாடல் வந்து பிரபலமான பாடல் என்று சொல்லணும். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கவியரசு கண்ணதாசன் எங்களுடைய குடும்பம், அதாவது ஒரு இறை தூதர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன கல்வியாக கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னது போல இரண்டு முகங்கள் அல்லாமல் ஒரே முகம், அதாவது மகனுக்கு கூட ஒரு அருமையான ஒரு இஸ்லாமிய போர் வீரர் நினைவாக பேர் வைத்ததும், அவர் இது எழுதிய பாடல்களுக்கும் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் ஒரு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம் என்று இந்த மன்றத்தில் பதிவு செய்து கொள்வதை நான் அடுத்தபடியாக சரியாக 1:30 மணிக்கு எங்களுடைய ப்ரோக்ராம் முடிக்கிறதாக, ஏன்னா 1:30 மணிக்கு எங்களுடைய பிரேயர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேயர் முடிந்த பிறகு, உணவு வேலைகள் முடிந்த பிறகு உங்களுடைய சந்தேகங்களை தனிப்பட்ட முறையில் அமர்ந்து எல்லோருமே நாங்கள் இங்கே இருப்போம். உங்களுடைய கருத்துக்களை சகோதரர் அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். ஏன்னாக்க வயது முடிந்தவர்கள், பசி தாங்காதவர்கள், பல்வேறு பிரச்சனை இருக்கக்கூடிய காலத்தினால உணவுகள் கண்டிப்பாக உங்களோடு நாங்களும் சேர்ந்து உணவு உண்ணுவதற்காக நீங்கள் எதை உணவுகிறீர்களோ, அதாவது நாங்கள் பிரியாணி சாப்பிட விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க, நாங்களும் பிரியாணி சாப்பிட்றோம். ஆனால் பிரியாணி சாப்பிடாதவர்கள் கூட நாங்களும் சேர்ந்து சாப்பிடுவதற்காக வெஜ்ஜு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய விருந்து உணவு சந்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு இவ்வளவு நேரம் எங்களுடைய புரோகிராம்களுடன் இணைந்து செயல்பட்ட சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி அறிவிக்கிறேன். மீண்டும் சகோதரர் தாஜுதீன் அவர்கள் நன்றி சொல்லுகிற வருகிறார்கள். ஒரு சிறிய சின்ன பாயிண்ட் அவர் சொல்லிட்டு அடுத்து தாஜுதீன் அவர்கள் உங்களிடத்து நன்றி சொல்லுவார். உங்களுடைய கேள்விகளை அடுத்தடுத்து கேட்க எங்களுடைய புரோகிராம் முடிஞ்ச பிறகு இங்கேதான் பேசலாம். அதாவது வெஜ்ஜு நான் வெஜிடேரியன் பத்தி பேசுவோம் இல்லையா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சாப்பிட்ட உணவு வந்து வெஜிடேரியன், ரொம்ப அதிகம் விளையாட்டு சொல்லல. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 2 மாதம் 3 மாதம் அப்படியே காலம் சென்று விடும், வீட்டில் வந்து சமையலே பண்ண மாட்டோம். அப்ப என்ன சாப்பிட்டீங்க, வெறும் தண்ணி 2 அஸ்வதைன் என்று சொன்னார்கள். அஸ்வதைன்னா 2 கருப்பானவை, என்னது தண்ணி மற்றும் பேரிச்சம்பழம், இதுதான். 2-3 மாசம் அதுதான் சாப்பிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆனா பக்கத்துல இருந்து வரக்கூடிய அன்சாரிகள் வந்து இந்த ஆட்டு பால் கொடுத்துட்டாங்க, அதை குடிச்சிருக்காங்க அதிகமா. இன்னைக்கு நாம சாப்பிட சாப்பிடலாம், அன்னைக்கு சாப்பிடறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வெறும் ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. ஸோ இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் வெஜிடேரியன் ஃபுட்டு நான் ரொம்ப விரும்புவேன் இன்ஷால்லா, எல்லாரும் உங்களுக்கு கூட. ஏன்னா வேற ஒரு ஃபுட்டு கிடையாது, இது எங்களுக்கு மெயினான ஃபுட்டு தான். வெஜிடேரியன் ஃபுட்டு நம்ம அதிகமாக சாப்பிடணும் இன்ஷால்லா. ஏன்னா யூரிக் ஆசிடை குறைக்கணும், சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் கூட யூ ஹாவ் டு பி மாடரேட் யுவர் ஃபுட், யூ கான்ட் பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஈவன் இன் ஃபுட் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. வாக்கே வந்தவன் அலஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.